இந்த வீடியோவை பார்க்குற உறவுகளாராக இருந்தாலும் என்ன தெரிஞ்சவை இருப்பீங்க, தெரியாதவை இருப்பீங்க. என்ன நிலைமை உண்மையானதும் சத்தியமானதும். அதனால நான் நிறைய கஷ்டப்படுறேன். உங்களால் முடிஞ்ச உதவியை செய்து எங்களை காப்பாற்றுங்க. இப்போ அவர் என்ன காரணத்துக்கான உங்களை விட்டுட்டு போனவர்? இப்போ நீங்கள் விரும்பி தானே செஞ்ச, நீங்கள் அது ஒரு நல்ல நோக்கத்தோடு செஞ்சுருக்கீங்க. நான் வந்து சாதி மாதிரி கல்யாணம் செஞ்சேன். நீங்கள் சாதி மாதிரி செஞ்சீங்க, ஓகே. நான் குறைஞ்ச சாதி, அவியல் கொஞ்சம் எந்த கூட, அதுதான் எங்களோட கல்யாணத்தில் முதல் ஆரம்ப பிரச்சனை. ஆரம்ப பிரச்சனை அவையம் சுயசில் இருக்கிறாக்கள் தானே, என்னென்ன கஷ்டமாக வரும். ஏன்டா ஊரில் இருக்கிறாக்கள் தான் வட்டிகள் வண்டி அவையல் பிழைக்க வண்டி கிடக்கு. என்ன எல்லாம் வந்து பேசி சின்ன பண்ணா காது கொடுத்து கேளாது. எங்களோட வீடியோ பார்த்து சுயசில் இருக்கிற எத்தனையோ தமிழ் உள்ளங்கள் வந்துட்டு உதவி செய்கிறாங்க. என்ன ஏன் சொன்னால் அவங்களோட கஷ்டத்தை போக்கணும்ன்ற. அப்போ இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் சுயசில் இருக்கக்கூடிய நீங்களே வந்து இவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கலாமா யோசிப்பாங்க. அப்போ சாவே தான் கிருஷ்ணா, என்னால் வாழ முடிய அதுதானே. எனக்கு இவ்வளோ காலமும் எந்த புள்ளைய வாழ வைக்கணும், இந்த பிள்ளைய படிப்பிக்கணும்னு எனக்கு நிறைய ஆசை. எனக்கு தெய்வம் தந்த பெரிய சொத்து இந்த புள்ள மட்டும், அது எந்த கையால் கொள்ள எனக்கு இருப்பது. ஒவ்வொரு நாளும் படிக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிக்க, டியூஷனுக்கு போயிக்க, அம்மா நான் இல்லாத நேரம் எதுவும் செய்துடாது. எங்கம்மா என்னோட சேர்ந்தே நீங்கள் இருக்க, நான் இருந்தாலும் உங்களோட செத்தாலும் உங்களோட, எனக்கு நீங்கள் இல்லையா நான் இருக்க மாட்டேன் அம்மா. சரிங்க. அப்போ என்ன கடைசியாக என்ன பிள்ளை கேட்டது, உங்களோட வீட்டை வர்றதுக்கு முதல் நாள், அம்மா நீ என்ன செத்து போகும்னு கேட்டேன். நான் ஏன் அப்படி கேட்டீங்க சொல்லுங்க. நீங்கள் உங்களோட ஒரு மாமாவை நினச்சி கதைங்க சொல்லுங்க. அம்மாண்ட தம்பியோட கதைப்பீங்க தானே சொல்லுங்க. ஏன் அப்படி கேட்டீங்க? நிறைய கஷ்டம் பண்ண, நிறைய கஷ்டம் இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டம் புலோப்பளை மேற்கு என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 10 நாளைக்கு முன்னம் நினைக்கிறேன் வந்து, நாங்கள் அந்த பொலிசில் பிரச்சனை பட்டு கொண்டு இருந்த டைமில் வந்துட்டு ஒரு அக்கா தன்னோட மகளோட வந்துட்டு எங்களோட வீடு தேடி வந்து வந்திருந்தா கையில் வந்துட்டு ஒரு கிஃப்டோட. அப்போ வந்து நான் சரியான டென்ஷனில் இருந்தேன் அந்த டைமில் வந்து. அப்போ வீட்டுக்குள்ளே போகிறப்போ வந்துட்டு என்னை கண்டுட்டு ஹாப்பி பர்த்டே கிருஷ்ணான்னு சொல்லி ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று தந்துட்டு நிறைய விடயங்களை சொல்லி வந்துட்டு அக்கா அழுது கொண்டு இருந்தாள். அப்போ நான் யோசித்தேன், அக்காவை நான் ஃபஸ்ட் டைம் எங்கேயோ மீட் பண்ணியிருக்கேனே அப்படின்ட்டு வந்துட்டு யோசிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், அனுவாக்கிட்ட வீட்டை வந்துட்டு அக்கா மகளையும் கூட்டிக்கொண்டு ஒரு 2-3 மாதத்துக்கு முதல் வந்திருந்தவா. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நான் என்ன பிரச்சனை அக்கா அப்படின்னு கேட்குறப்போ வந்து அக்கா வந்துட்டு ஏதோ ஒரு கடன் பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தவா. அப்போ நான் அந்த டைமில் வந்துட்டு அதை பெருசாக கேர் பண்ணலை. என்னென்னு சொன்னால் கடன் பிரச்சனைகளுக்கு உதவி செய்வாங்களா தெரியாது அப்படின்ற மாதிரிக்கு நான் வந்துட்டு, அக்கா நீங்கள் எதுக்கும் வீட்டை போங்கோ, கொஞ்ச நேரம் நின்று அனுவா கூட நின்று சமைச்சிக்க மாதிரி சாப்பிட்டுட்டு நீங்கள் வீட்டை போங்கோ, நான் நேரில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் வந்து பிறகு எங்கே மட்டக்களப்புக்கா மன்னாருக்கா சம்திங் எங்கேயோ வந்துட்டு போயிட்டோம் சார் தானே. அப்போ அதால் வந்துட்டு நான் அக்கா வந்து போயிட்டு பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக போயிட்டு. ஸோ மறுபடியுமாக ஒரு 10 நாளைக்கு முன்னே வீடு தேடி வந்திருந்தாங்க. ஸோ வந்து பயங்கரமாக வந்து அக்கா அழுது கொண்டு இருந்தா. ஸோ அழும்போது வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான், கிருஷ்ணா நீங்களும் வரையிலேன்னு சொன்னால் உண்மையிலேயே நானும் என் பிள்ளையும் வந்துட்டு உயிரோடு இருப்பமா அப்படின்ற வந்து சந்தேகம்னு சொல்லி சொல்லி அழுதுருந்தான். அப்போ எனக்கு அந்த ஒரு வசனம் மட்டும்தான் வந்து காதில் சரியாக விழுந்தது, வேறு ஒன்றுமே எனக்கு ஏறையில. அப்போ நான் சொல்லியிருந்தேன், அக்கா நீங்கள் கிஃப்டெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, உண்மையிலே நீங்கள் என்ன கதைச்சாலும் எனக்கு வந்து விளங்காது, நான் பயங்கர டென்ஷன்லேயேக்கேன். ஸோ இந்த பிரச்சனை முடித்தா தான் நான் எதுவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான், நீங்கள் போயிட்டு வாங்கோக்கா நான் கண்டிப்பாக நான் வீட்டை வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். அப்போ வந்து அக்கா சொல்லியிருந்தா அது வந்து ஒரு, நீங்கள் நினைக்கலாம் சில அவளை வந்து ஒரு பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி வந்துட்டு அப்படி சொல்கிறான்னு மாதிரி, உண்மையிலே வந்து அந்த மாதிரிக்கே இல்லை. மிகுந்த கஷ்டத்தின் மத்தியெல்லாம் வந்து அப்படியான ஒரு வசனத்தை வந்து அக்கா பாவிச்சிருந்தான். அது போக வந்து நாங்கள் உயிருக்கு பயத்துலேயும் வந்துட்டு எங்களோட வீட்டை நிற்காமல் கூடிய பாகம் வந்துட்டு வெளியிலாம் வந்துட்டு நானும் இந்த மகளும் வந்துட்டு ஒழிச்சு இருக்கிறோம் அப்படின்னு மாதிரி வந்து அக்கா சொல்லியிருந்தா சார் தானே.
சரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கள் வந்தால் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதே டைம் வந்துட்டு அக்கா இன்னும் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தான் வந்துட்டு, நானும் தன் பிள்ளையும் வந்துட்டு தங்களுடைய சொந்த வீட்டில் இருக்காமல் கூடிய நேரங்கள் வந்துட்டு வெளியில் ஒழிச்சு தான் வாழ்கிறோம் வந்துட்டு உயிருக்கு பயத்துலேயும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தான். ஸோ இந்த ஒரு ரெண்டு விஷயமும் நான் கண்டிப்பாக போயிட்டு பார்க்கணுன்ற மாதிரிக்கு என்னையை யோசிக்க வச்சது சார் தானே. பட் இப்போ வீடு தேடி பெற இந்த மைண்டே வந்துட்டு டென்ஷன் பண்ணுற மாதிரி வந்துட்டு நான் கடக்கண்டு ஹாலில் விழுந்தால தொடங்கி தான் எனக்கு மேலே சரியான கஷ்டமாக போயிட்டு, என்னப்பா இது இவ்வளவு என்ன தான் இந்த கஷ்டம் அப்படின்ன மாதிரி. அப்போ நான் சொல்லியிருந்தேன், சரியாக்கா நீங்கள் உள்ளுக்கு நில்லுங்க, நாங்கள் வந்துட்டு ஸ்டார்ட்லேருந்து ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுத்துட்டு வாரம் வடிவாக கதைக்கலாம், ஏதோ உங்களால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக செஞ்சு தருவேன், உங்களுக்காண்டி நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன், எங்களுடைய உறவுகள் இருக்காங்க அப்படி எங்களோட கண்ணுக்கு முன்னால் ரெண்டு உயிரை வந்து நாங்கள் எக்காரணம் கொண்டும் கஷ்டத்தால் போக விட மாட்டோம் சரிதானே அப்படின்னு சொல்லி போட்டு நான் இப்போ நான் வந்து இப்போ வாசல்லேருந்து ஹாச் பண்ணிக்கிறேன். இப்போ நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு வந்துட்டு அக்காவோட கதைக்கலாம் சரிதானே. என்ன பிரச்சனை அக்காவுக்கு இருக்குது, ஏன் இப்படி அக்கா வந்துட்டு ஒழிச்சு வாழுறா, என்னத்துக்காண்டி நான் வந்துட்டு உயிரையே விட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னான் அப்படின்ற சில காரணங்களை நாங்கள் கேட்டு அறிஞ்சு கொள்ளலாம் பாங்க. ஸோ அதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு வெறுமனே வந்துட்டு இது ஒரு வீடியோவை நாங்கள் எடுத்துக்கொள்ளாமல் கண்டிப்பாக அக்காவுக்கு உதவி செய்யணுன்றதை நான் மனசில் வச்சு வந்திருக்கேன், நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற நம்பிக்கையோட. ஸோ உள்ளுக்கு போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ அக்கா தற்சமயம் வந்து வாழ்ந்துட்டுருக்க வீடு. மேலே வந்து இந்த வீடே வந்து கொஞ்சம் சரியான முறைக்கு வேலை முடியலை. இந்தா இவடமெல்லாம் பூசையில் ரைட், இது பூசாட்டிலும் பரவாயில்லை. இந்தா முன்னுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முன்னுக்குமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து அக்கா நிற்கிறாங்க. அக்கா வணக்கம். அக்கா எப்படி இருக்கீங்க? ஆ சரி, இதுதான் உங்களோட வீடு? உங்களோட வீடு தான், நீங்கள் இங்கே தான் இருக்கு நீங்கள்? ஓகே. ஸோ வந்து இதுதான் வந்து அக்காவும் மகளும் வந்து வாழ்கிற வீடு. ஜன்னலுக்கோ இல்லாட்டி அந்த வாசல் எதுக்குமே வந்துட்டு கதவுகள் இல்லை. ஸோ வந்து உண்மையிலே ஒரு சேஃப்டி குறைஞ்ச வீடு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ நாங்கள் டீட்டெயிலாக கதைக்கலாம். நான் வந்து ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தேன் வந்து அக்கா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. மேலே வந்து எனக்குமே முழுமையாக தெரியாது அக்கா, நீங்கள் என்ன பிரச்சனையில் இருக்கீங்க தற்சமயம் வந்து எனக்கும் தெரியாது. இருந்து கதைப்போம் வேணா, நீங்கள் சொல்லுங்களேன். ஓகே ஓகே. அப்போ நாங்கள் வந்துட்டு இப்போ அக்காவோட கொஞ்சம் விவரமாக கதைக்கலாம் சரிதானே. எதுக்காக வந்து அக்கா இவ்வளோ ஒரு எமோஷனலாக இருக்காங்க, அதே டைம் வந்துட்டு இவ்வளவு கவலைப்படுறாங்க, அண்ட் வந்துட்டு எதுக்காண்டி அக்கா வந்துட்டு ஒழிச்சு வாழணும் அப்படின்ற ஒரு சில விடயங்களை நாங்கள் கேட்டுக்கொள்வோம் சரிதானே. வணக்கம் அக்கா. வணக்கம். வணக்கம். என்ன பேர் அக்காவுக்கு? தயாலினி. தயாலினி அக்கா. ஓகே. அக்கா என்ன ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னீங்க? முன்பள்ளி ஆசிரியராக ஒர்க் பண்ணுறீங்கண்ணா. ஓகே. அக்காவுக்கு ஒரு பிள்ளை தானே? ஒரே ஒரு மகள் மட்டும்தானே? 8ஆம் ஆண்டு படிக்கிறாங்கண்ணா. சரி ஓகே, சந்தோஷம். இப்போ எங்கள் மகள் போயிட்டா? டியூஷன் போயிட்டா. டியூஷன் போயிட்டா. ஓகே. அப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ உங்களோட விட்ட முதல் தரம் வரும்போது இப்போ ஒரு 3 மாதம் இருக்கும் போல? 5ஆம் மாதம் 3ஆம் தேதி வந்தேன்ணா. கடவுளே, அப்போ 7 மாதம் 8 மாசம் ஆகிட்டுண்ணா. சரி ஓகே, அதைத்தான் நான் யோசித்தேன். என் சொன்னால் மண்ணாக இருக்கோ மட்டக்களப்புக்கு நான் போயிருந்தேன். ஏன் மண்ணால நீங்கள் வந்துட்டு போனோம் அப்புறம் என்ன? ஓகே. நீங்கள் மறுபடியும் வந்ததானாக்கா எனக்கு கொஞ்சம் டச் ஆகின என்னன்னு சொன்னால் எங்களோட அத்தானம் சொல்லியிருந்தார், கட்டாயம் இருக்கா தம்பி எழுவன் சொன்னால் போயிட்டு பாருங்கன்னு சொல்லி. அதுபோக நீங்கள் வந்து அழுது கொண்டு இருந்தீங்க எனக்கு தெரியும் தானே, போலீஸ் பிரச்சனையில் இருந்தபடியாக எனக்கு உண்மையிலே பெருசாக அது மைண்டில் ஏறையில. அப்புறம் நீங்கள் போட்ட மெசேஜ்கள் அப்படி இப்படி நிறைய காரியங்கள்லாம் நீங்கள் வந்ததுக்கான காரணம். ஆனால் அன்றைக்கு நான் உங்கள்ட்ட சொல்லியே வந்தேன், ஆனால் உங்களை மிஸ் பண்ணிட்டேனாக்கா. சரி, எனவே சந்தோஷம் சார் தானே. இப்போ நான் விட்டுட்டேன். சரி பரவாயில்ல, எல்லாம் நன்மை கண்டிச்சு கொள்ளுவோம் சார் தானே. இப்போ நாங்கள் வந்து உங்களோட பிரச்சனைக்கு வருவோமாக்கா, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களோட அவர் அங்கே அவர் வந்து விட்டுட்டு போயிட்டார். அவர் வந்து விட்டு போயிட்டார். இந்த வீடியோவில் கதைக்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு கச்சது தானே. என்ன சொன்னால் இப்போ தெரியும் தானே உங்களுக்கு என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாது. ஏற்கனவே நாங்கள் ஒரு சில பிரச்சனைகளை பேஸ் பண்ணியிருக்கோம் சரி தானே. ஓகே. அப்போ இப்போ உங்களோட அவர் வந்து விட்டுட்டு போயிட்டார். விட்டுட்டு போய் அவர் வேறு கல்யாணம் செஞ்சுட்டாரா? வேறு கல்யாணம் செய்யலை. அவர் விட்டுட்டு போனதுக்கான காரணம்? அவர் வந்து குடும்ப பிரச்சனை தான். நான் கல்யாணம் கட்டினது வந்து 2009 10ஆம் மாசம். 2009 10ஆம் மாசம் நீங்கள் வெட்டிங் பண்ணீங்க? ஓகே. மாமில்ல கல்யாணம் செய்து நான் இவர் கேட்ட இடத்துல இவரை விருப்பப்பட்டு தான் நான் கல்யாணம் செய்தேன். நான் அவர் வந்து ஊனமுற்றால் அவருக்கு ஒரு கால் இல்லை. உடம்பு முழுக்க காயம். அவர் வந்து இதுல இருந்தவரா? இருந்தவர் இருந்து விலகின அப்புறம் தான் அவருக்கு அந்த கால் இல்லாம போனது. விலகின அப்புறம் கால் இல்லாம போனது. ஓகே.
அப்போ அந்த சமயத்தில் அங்கே என்ன கல்யாணம் செய்ய கூட அவருக்கு ஒரு ஹாலோட தான் நான் போனேன். நான் போய் கால் கூட அவருக்கு போனேன். அதாவது வந்து இப்போ அவருக்கு அந்த ஒரு ஹால் இல்லைன்ற பிரச்சனைகள் மற்றது காய பிரச்சனைகள் எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆளாக தான் நீங்கள் திருமணம் செஞ்சீங்க. அவரை விரும்பி தான் திருமணம் செஞ்சீங்க. ஓகே. சின்ன வயசுலேருந்து இல்லாதாக்கள்ன்ற விருப்பம் உங்களுக்கு இல்லாதாக்கள் சொன்னால் விருப்பம். ஓகே, சந்தோஷமா. அப்போ இப்படியான ஆக்களுக்கு வாழ்க்கை கொடுத்தா நல்லா இருப்பேன்னு நினச்சி தான் நான் வாழ்க்கை கொடுத்தீங்க. எனக்கு அப்போ 19 வயசு. உங்களுக்கு 19 வயசு. ஓகே. அப்போ நான் வந்து 2007 O-level எழுதினான். அதுக்கு பிறகு எங்களோட சுத்த பிரச்சனையாலுமே எல்லாத்தையுமா படிக்க இல்லாமல் போய் படிக்கலாம் போயிட்டு. ஓகே. 2007 கடைசி பகுதியிலேருந்து நான் முன்பள்ளி ஆசிரியராக வெண்ணிலே செய்யலேருந்து 2007 ஒரு சேர்ச்சில் தான் நான் இந்த முன்பள்ளி பயணத்தை தென்னிந்திய திருச்சேவின்னு சொல்லி அதில் வந்து பிறகு அதுக்கு பிற்பாடு யுத்தம் வந்து விஷயங்கள்லேருந்து அங்கால இடம்பெயர்ந்து நாங்கள் கேம்புக்கு போயிட்டோம். அங்கே செட்டிக்குளம் முகாமில் தான் இருந்தோம் நாங்கள். அனந்தகுமார சாமி முகாமிலே. நீங்கள் ஓகே இடமெல்லாம் மென்ஷன் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் நார்மலாக சொன்னீங்க. அங்கேயும் வந்து நான் போய் வேலை செய்தேன். அங்கே இருக்கும்போது நான் வேலை செய்தேன். அந்த டைமில் வேலை வந்து பக்கத்தில் எங்களுக்கு பக்கத்தில் உங்களுக்கு பக்கத்தில் இருந்தவே இப்போ அங்கே தான் இவரை சந்திச்சது. சந்திச்ச இடத்துல லவ் விரும்பிட்டு. அது வந்து கனகாலம் இல்லை. நான் முதல் முதல் அவைய அம்மா சகோதரங்கள் அவையெல்லாம் தான் நான் சந்தித்து அவையெல்லாம் பக்கத்தில் எங்களோட இருந்தேன். இவருக்கு கால் இல்லாமல் போய் இவரை கப்பல் ஏற்றி அங்கால அனுப்பி அவரே அவையல்கிட்ட வந்து சேர ஒரு 5 மாதம் ஆகினது. அவையல் எல்லாம் இங்கே வந்த அப்புறம் தான் கேம்புக்கு வந்து சேர்ந்தவர். இவரை கண்டு நான் 2 மாதமும் முழுமையாக பழகையில். அதுக்குள்ளே இது வந்து வெட்டிங் பண்ணிட்டீங்க. அப்போ வெட்டிங் பண்ணிட்டீங்க. 2009 வெட்டிங் பண்ணிட்டீங்க. ஓகே. வெட்டிங் பண்ணி அதுக்கு பிறகு எங்கே இருந்தீங்க நீங்கள்? முகாமில் இருந்து நாங்கள். முகாமில் எவ்வளோ காலம்? நாங்கள் 2010 2 மாதம் வரைக்கும் இருந்தோம் நாங்கள். 2010 2 மாதம் மட்டும் அங்கே இருந்தோம். ஓகே. அதுக்கு பிறகு? அதுக்கு பிற்பாடு 2008 28 இங்கே மூழ்குடியேற்றத்தில் வந்தோம். மூழ்குடியேற்றத்தில் வந்தேன் நீங்கள். ஓகே. மகள் அப்போ பிறந்தவா? 2010 8 மாதம் பிறந்த. 2010 8 மாதம் மகள் பிறந்தவா? இங்கே வந்த அப்புறம் மகள் பிறந்தது. இங்கே வந்த அப்புறம் பிறந்தவா? ஓகே. இப்போ 2024 ஆயிட்டது. ஸோ வந்து இப்போ மகளுக்கு எத்தனை வயசு? 14 13 14 வயசு. ஓகே. சரி, இப்போ அவர் என்ன காரணத்துக்கான உங்களை விட்டுட்டு போனவர்? இப்போ நீங்கள் விரும்பி தானே செஞ்ச, நீங்கள் அது ஒரு நல்ல நோக்கத்தோடு செஞ்சுருக்கீங்க. நான் வந்து சாதி மாதிரி கல்யாணம் செய்யணும். ஆ, நீங்கள் சாதி மாதிரி செஞ்சீங்க. ஓகே. நான் குறைஞ்ச சாதி, அவியல் கொஞ்சம் உயர்ந்த கூட. அதுதான் எங்களோட கல்யாணத்தில் முதல் ஆரம்ப பிரச்சனை. ஆரம்ப பிரச்சனை பாருங்கக்கா. இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வெட்டிங் செய்யும்போது அந்த பிரச்சனை தெரியாதா? தெரியாது. யாருக்கு தெரியாது? அவருக்கும் தெரியாது. அவருக்கும் தெரியாது. உங்களுக்கும் தெரியாது? உங்களுக்கும் தெரியாது. அப்போ உங்களோட வெட்டிங் வந்து என்ன மாதிரி நடந்தது? இப்போ ஆக்கள் எல்லாரும் உட்பட நடந்ததா, இல்லாட்டி நீங்கள் ரெண்டு பேருமே? ரெண்டு பேர்கிட்ட தனிப்பட்ட விருப்பம். தனிப்பட்ட விருப்பத்தில் ரெஜிஸ்டர் பண்ணி வந்துட்டீங்க. ஓகே. அவங்களோட வீட்டுக்காரர் தெரியாதா? தெரியும். நாங்கள் இவர் என்ன கூட்டிகிட்டு அடுத்த கேம்பில் தான் போயிருந்தவர். வெட்ட சித்தி விட்ட தான். அதாவது அவங்களோட அம்மா அப்பா சொந்தங்கள் இருக்கத்தக்கனே அவங்கள கூட்டிக்கொண்டே இருந்தவர். அப்போ அவங்களுக்கு தெரியும், உங்களை திருமணம் செஞ்சாலும் தெரியும். அவங்களுக்கு எல்லாரும் சொந்தக்காரர் எல்லாருக்கும் தெரியும். அடுத்த நாளே தெரியும். தெரியும். ஆனா அவங்க யாருக்கும் அந்த சாதி பிரச்சனை தெரியாது. தெரியாது. ஒரு 3-4 நாள் கழிச்சு தான் எங்களுடைய ஒரு சொந்தக்காரரால் தான் இந்த சாதி அவைகளுக்கு தெரியும். உங்களோட ஒரு சொந்தக்காரரால் அவங்களுக்கு தெரிய போயிருக்கு. ஓகே. அதுக்கு பிறகு நடந்தது? அதுக்கு பிறகு அவைகள் பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணினவே. அப்போ 2010 10 4 இல்லை 8 பேர் நாங்கள். அதுல மூத்தண்ணா வீரச்சாவு, அடுத்த அண்ணா ஒரு ஆள் கல்யாணம் கட்டி அவர் இப்ப ஒரு 12 13 வருஷத்துக்கிட்ட எங்களோட தொடர்பில். மற்றது ஒரு அக்கா, அவ கல்யாணம் கட்டி கிட்ட இருக்கிறா, எக்கச்சியில் இருக்கிறா. மற்றதொரு அக்கா கல்யாணம் செய்யல இருக்கிறா. அடுத்த அக்கா கல்யாணம் கட்டி இருக்கிறா. அடுத்த அக்கா கல்யாணம் செய்யல. அடுத்தது நான். கஷ்டத்தால. சரி, ஓகே. இப்போ சகோதரங்கள் எல்லாம் அவரேஜா இருக்கிறாங்க. ஓகே. அவங்க இதை விடுங்க. அப்போ அக்கா இப்போ கல்யாணம் கட்டி 10 நாளையிலேயே வந்து ஒரு சாதி பிரச்சனையால் உங்களை பிரிக்க பிளான் பண்ணிட்டாங்க. ஓகே. அப்போ அவருக்கும் கட்டின அப்புறம் தான் உங்களோட சாதி பிரச்சனை தெரிய வந்தது. ஓகே. அவர்கிட்ட மனநிலைமை எப்படி இருந்தது? அவர்கிட்ட அந்த 10 நாளுக்குள்ளே ஓகே தான், ஓகேயா தான் இருந்தது கிருஷ்ணா. அதாவது இப்போ நீங்கள் இந்த மாதிரி என்று சொன்ன பிறகும் அவர் வந்து ஓகேயா இருந்தவர். அதுக்கு பிறகு இவங்க டாக்டர் அவர்கிட்ட மனநிலைமை மாற்றிட்டாங்க. மாற்றி இதை நின்னா போல. சரியா 11வது நாள் நான் இவர்கிட்ட அடி வாங்க விளக்கிட்டேன்.
ஒவ்வொரு பிரச்சனையினாலும் இப்போ இவர் வந்து என்ற ஃபேமிலியை பற்றி குறைக்க அப்படி ரெண்டு பேருக்குள்ளே நிறைய வாக்குவாதங்கள் வந்து வந்து அப்போ நான் கேட்குறது எனக்கு வயசு வந்து இத்தனை வயசு, நான் இத்தனை வயசில் நான் இவ்வளோ பேரையும் விட்டுட்டு நான் உங்களோட உங்களை நம்பித்தான் நான் வந்தேன், நான் நீங்கள் தான் எனக்கு பக்கபலமாக இருக்கணும். இன்னும் ஒரு விஷயம் குறுக்க கதைக்கிறேன் கேங்கோ, இப்போ என்னடா நான் வந்து உங்களோட கதையை மட்டும்தான் கேட்குறேன், இப்போ அவர் இல்லை பக்கத்தை, அதால் நான் மேக்ஸிமம் என்ன நம்புகிறேன்னு சொன்னால் நீங்கள் இப்போ இந்த கதைகள் எல்லாம் சொல்கிறதால 100% நீங்கள் உண்மையை மட்டும் பேசுவீங்கன்னு நான் நம்புகிறேன். காரணம் வந்து பொய் சொல்லி உதவி வாங்கணுமெண்டு இல்லை, அப்படி ஒரு உதவியே தேவையில்லை. சரிதானே, நீங்கள் உங்களுக்கு உதவி வர விட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் உண்மையை மட்டும் கதையுங்க, அது உங்களில் பிள்ளை இருந்தாலும் பரவாயில்ல. சரிதானே, ஓகே, சந்தோஷம், சொல்லுங்கள். அதுக்கு பிற்பாடு ஒரே அடிக்க வலிக்கிட்டார். அதோட நான் அவையின் சித்தியோட தான் இருந்தது நாங்கள். பிறகு ஆனந்தகுமார் சுவாமி திருமுகாமுக்கு திரும்ப நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் இருந்த முதல் முகாமுக்கே வந்து அங்கே ஒரு ரூம் எங்களுக்கு அங்கே பிளாக் பிளாக் தானே இருக்கிறது, அதில் எங்களுக்கு ஜிஎஸ் மூலமாக நான் போய் கதைச்சி ரெண்டு பேரும் மனம் ஒத்து தான் கல்யாணம் செய்யறாங்க. போலீஸ்கள் எல்லாம் கொடுத்து போலீஸ் மூலமாக ஒரு ஐயர் மூலம் தான் எங்களுக்கு முதல் எழுத்தெழுதினார். அப்போ எழுத்தெழுதின அப்புறம் எங்களுக்கு ஒரு வீடு தந்து நாங்கள் அங்கே இருந்துட்டோம். அப்போ எங்களுக்கு ஒரு காட்டும் அங்கே போட்டாச்சு. பிறகு நான் இங்கே கூட்டி கொண்டு வந்திருந்தேன். அப்புறம் அப்போ அம்மா எங்களுடைய அம்மாக்கள் வந்து நாங்க கல்யாணம் கட்டி ஒரு மாசத்துக்கு இடையிலேயே ஜஃப்னா வந்துட்டேன், மேல் குடியேற்றம் செய்து வந்துட்டேன். அப்போ நான் அங்கே தனிச்சு போனேன், எனக்கு அங்கே ஒரு அவியல் மட்டும்தான் இருந்தவே. அப்போ அதுக்கு பிறகு வந்து இவியல் இந்த சாதியை வச்சு கொஞ்சம் புள்ளி அவருடைய குழம்பி 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 என்னோட நேரடியாக சண்டை பிடிக்க மாட்டினான். ஓ, அவரை பேசுறது கொள்றது அப்படி அவரை தூரம் வைக்கிற மாதிரி அவற்றை வெளியில உள்ள சொந்தங்களுக்கு சொல்லி பேச்சு வாங்கி கொடுக்கறது அப்படியான நிறைய இதுகள் வந்து. அதாவது வந்து இப்போ உங்களோட குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு அவர் ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அவருக்கு எத்தனை வயசு? அப்போ கல்யாணம் செய்ய 22 வயசு. 22 வயசு அவரும். ஓகே, 22 வயசுக்குள்ள அவரும் ஒரு உலமால் தானே, அவருக்கும் சில காரியங்கள் விளங்க தானே. அவர் இப்போ வந்து உங்களை முழுமையான மனசோட விரும்பி தானே ஏற்றுக்கொண்டவர். இப்போ நீங்களும் வந்துட்டு அவரை கல்யாணம் செஞ்சுன்ற நோக்கம் நல்லது என்னென்று ஒரு என்ன சொல்ற ஒரு மாற்றுத்திறனாளிக்கு வாழ்க்கை கொடுக்கணுமென்றது வந்துட்டு உங்களுடைய ஒரு நல்ல நோக்கமாக இருந்தது. ஆனால் அதை உணர்ந்து கொள்ளாம ஒரு சாதி பிரச்சனையால உங்களை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே போலீஸே வந்து கேட்டவே நேரடியாக கேம்பில் வச்சு, அம்மா உங்களோட மகன் வந்து ஒரு ஏலாவாளியாக இருக்கிற டைமில் அந்த பிள்ளை வந்து துணிஞ்சு மனசு விரும்பி உங்களோட வாழ்க்கை துணியை ஏற்றிருக்கிறா, அவளுக்கு நீங்கள் அவவ போட்டணும், நீங்கள் இப்படி எல்லாம் செய்கிறது பிள்ளைகள் மாமியாக்களை எல்லாம் கூப்பிட்டு அவை நிறைய. அதுதானே இப்போ ஒரு கதைக்கு, இப்போ சாதி வேறையாக இருந்தாலும் உங்களோட உடம்பில் வந்து ஒரு குறை இல்லை, ஆனால் அவற்ற உடம்பில் இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. சாதாரணமாக இப்போ சாதி பிரச்சனையை கூட விடுங்க, அதை நாங்கள் அதே சாதிக்குள்ள கூட வரையாக்களை கட்டி கொள்ளலாம். ஆனால் இப்போ ஒரு ஒரு மாற்றுத்திறனாளியண்டேக்குள்ள அவரை எல்லாரும் திருமணம் செய்ய முன்வர மாட்டாங்க தானே. இப்போ நீங்கள் வந்து செய்ய அவளுக்கிட்ட ஒரு பெரிய விஷயம், இப்போ அவர் அதே ஒரு பெரிய ஒரு இதாக யோசிச்சிருக்க தானே. அதே அவர் யோசிக்கலை. அப்போ நிறைய பேர் அட்வைஸ் பண்ணினேன், நிறைய பேர் அந்த பிள்ளைய உன்னை நம்பித்தான் தம்பி வந்திருக்கு, நீ தான் கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றணும், இவ்வளோ சகோதரங்கள் இருக்கத்தக்கனையா அந்த பிள்ளை சின்ன வயசுலேயே உன்னை நம்பி வந்தால் கைவிடக்கூடா அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் சொல்லி சொல்லி கொண்டு எல்லாத்தையும் கேட்பார், கதைக்கிறதுகள் எல்லாத்தையும் கேட்பார். ஓ, பிறகு மற்ற சைட் போனால் அவன் அம்மாக்கள்கிட்ட எனக்கு தெரியாமையே அவையோட கதைக்கிறது சொல்கிறது நான் இல்லாத, நான் இப்போ முன்பள்ளி படிப்பிக்க போகிற டைமில் அவர்கிட்ட வந்து போகிறது வீட்டை அப்படியான இதுகள் இருந்திருந்திருந்து பிறகு ஒரு 2 மாதம் 2.5 மாதம் பெறும் எனக்கு சரியான மோசமாக இந்த சாதி பிரச்சனையை வச்சு என்ன சொல்லி சொல்லி எனக்கு அங்க ஹெல்ப்பு காக்கள் இல்லை தானே வச்சு அடி அடின்னு கதை இல்லை. அதுதான் முன்ன ஆரம்பம், எங்களுக்கு வேற ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஓ, அப்போ அங்கே வச்சு இந்த பச்சை கட்ட பிறகுலாம் கிருஷ்ணா அங்கே விலகி வாங்குறது அவரே அடிப்பார். ஓ, அது கதவெல்லாம் பூட்டி போட்டு வச்சு தான் எனக்கு அந்த அந்த பச்சை கட்டையே முறையும் அடிக்கிற அடியில். இப்போ கூட எனக்கு 14 வருஷம் ஆகுது, என் உடம்புல கண்டல் என்ன மளிகை இல்லை வடுக்கல் நிறைய இருக்கு. அப்படி இருந்தும் நான் எல்லாம் குடும்ப பிறகு எங்களோட ஊராக்கள் எல்லாம் பக்கத்தில் இருந்தவே அப்போ அவையல் இது எல்லாத்தையும் பார்த்து கொண்டுட்டு அவையல் தான் இயலாது, என்ற நான் படுற வேதனையே பார்க்க இயலாது. அப்போ அங்கே போலீஸில் கொடுத்து எதுவும் செய்கிறதுக்கும் நான் தனியாக தானே, அப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணவும் ஆக்கள் இல்லை. அப்போ எங்களோட ஊராக்கள் அவன் வந்து ஒரு ஜிஎஸ்ஆ இப்போ இருக்கிறா, அவையெல்லாம் எங்களோட அம்மாக்களை காக்களுக்கு ஃபோன் பண்ணி அவளை வந்து நீங்கள் காப்பாற்றி கூட்டி கொண்டு போங்கோ, அவளை இங்கே இருந்தால் செத்து போடுவாள், தயவு செய்து எங்களால் காப்பாற்றவும் முடியல. இதெல்லாம் முகாம்லேயே நடக்க முடியல, கண் கொண்டு பார்க்கவும் முடியல,
நீங்கள் வந்தவளை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி சொன்னவே. 2.5 மாசம் நாங்கள் கல்யாணம் கட்டி. அப்ப அம்மாக்கள் பிறகு கோபத்திலாம் இருந்தவே இருந்துட்டு முதல் முதலா எங்கட அக்கா அம்மா எல்லாரும் முகாமுக்கு என்னை கூட்டி கொண்டு போறதுக்காக வந்தவே. வந்து கச்சேரியில எல்லாம் கதைச்சு அங்க உள்ள அந்த பெரிய சேர் வந்து ஒரு லெட்டர் எல்லாம் தந்து, அப்ப பாஸ்போர்ட் தானே வெளியில போகணும், அப்ப பாஸ் எல்லாம் தந்து. ஆனா அவரை சொன்னவர், இவா இருக்கிற மெலநிலைக்கு அவரை விட்டுட்டு இப்ப வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, அடிச்சாலும் முதச்சாலும் இவரோட இருக்கலாம், ஆனா எங்களுக்கு பிள்ளை செத்து போடுமன்னு பயமா இருக்குது, அதனாலதான் நாங்கள் இந்த பிள்ளைக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வெளியில விடுறோம் சொல்லி அம்மாக்களும் கூட்டிட்டு வந்துட்டு. யாழ்ப்பாணம் வந்து ஒரு கிழமை இருக்கும், ஒரு கிழமை உணாவில்லதான் எங்கட அத்தையாக்கள் இருக்கணும், அங்கதான் கூப்பிடுறதுக்காக அம்மாக்களோட எல்லாம் எடுத்து கதைச்சு, நான் இனி அடிக்க மாட்டேன், ஒரு சித்திரவதையும் செய்ய மாட்டேன், விடுங்கோண்டா இல்லை ஏண்டா அம்மாக்கள் சம்மதிக்கேன். பிறகு நான் என் போனுக்கு அடிச்சு சொல்லுவேன், என்ன கொண்டு போக போறாங்க, என்ன நாலாம் அடிக்க ஏத்தினா நான் உயிரோட திரும்பி வர மாட்டேன், என்னை காப்பாத்து என்று சொல்லி சொன்னேன். அப்ப நான் வந்து எனக்கு சரியான இறக்கம் பிடிச்சேன்னா எனக்கு தாங்க இல்லாம போச்சு, இது அப்ப ஒன்றும் செய்ய இல்லாத அக்காக்கள் எல்லாரோடையும் நான் சரியா வாதாடினேன், நான் போக போறேன் என்ன குடும்பப்பட்டாலும் பரவாயில்ல. அதை விட நான் யோசிச்சது என்னன்னா, நான் சின்ன வயசுல வந்து கல்யாணம் முடிச்சுட்டேன், 2.5 மாசமோ 1 நாளோ 10 நாளோ வாழ்ந்தாலும் நான் வாழ்ந்துட்டேன். எனக்கு பிற்பாடும் உண்டு, அக்காக்கள் கல்யாணம் கட்டாம இருக்கணும், அண்ணா இருக்கிறார். அப்ப நாளைக்கு நான் வந்து இவியலோட தனிச்சு வாழ்ந்தா அக்காக்களுக்கு ஒரு கல்யாணம் பேசி வரைக்குள்ள என்ற வாழ்க்கை ஒரு குறையா எனக்கு தெரிஞ்சு, என்னால அவ என்ற வாழ்க்கையில் பரவக்கூடாது யோசிச்சு திரும்பவும் இவற்ற பாவத்தை பார்த்து திருப்ப நான் கெஞ்சி மண்டாடி எல்லோருதானே, அம்மா தான் என்ன கொண்டு போய் இங்க இருந்து தனியே போகல, அம்மா தான் கொண்டே விட்டுட்டு அம்மா வழிக்கு வழி அழுதவா, புள்ள நீ போகாத, உன்னை நாங்கள் எல்லாம் திரும்பமோண்டு பயமா இருக்கு, போகாத அப்படின்னு சொல்லி அம்மா அங்கே கொண்டே விட்டுட்டு இவரை கூப்பிட்டு அப்போ அந்த பாஸ் கூட அந்த டவுட் இல்லை தான், அந்த டேட் வந்து எனக்கு முடியாமல் 1 மாசத்துக்கு போட்டு தந்தவர். ஏன்னா அந்த சேருன்ற ஊகிப்பு என்கிட்ட முழுமையான இதை அவர் அறிஞ்சிட்டார், எப்படியும் இவ விட்டுட்டு பிரிஞ்சு திருப்பி வருவான்ற. அப்போ அந்த பாஸில் டேட் இருந்தது, அப்போ திருப்பி கொண்டு போய் அதே சேரை சந்திச்சு அம்மா இவரையும் கேம்பில் இருந்து கூப்பிட்டு விசாரணை செய்த இவர் அங்கே சத்தியம் கட்டி சொன்னார், நான் எந்த விதமான கொடுமையும் செய்ய மாட்டேன், என்னை நம்பி விட்டுட்டு போங்க மாமி நான் கூட்டிக்கணும். அப்போ அம்மா கடைசியாக கேட்டால், தம்பி எப்பாடுபட்டு பின்ன பிள்ளையை நீங்கள் உங்களோட இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போகாதேங்கோ, தயவு செய்து நீங்கள் எங்கட ஊருக்கே வாங்க, நான் உங்களுக்கு இருக்கிறதுக்கு நிலம் தல்ல என்று சொல்லி அம்மா ஓ இங்கே எங்கே தேங்காய் வரம் செய்தவர் அப்ப நான் வந்து முன்பள்ளியில கரிதாஸ் நிறுவனம் தான் எனக்கு சம்பளம் தந்தது, 3000 ரூபாய் சம்பளமும் கிழமைக்கு கிழமை சாப்பாட்டுக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் தருகிறேன், அது எழுங்களுக்கு போதிய அளவு எங்கட இந்த 3000மே எனக்கு மிச்சம் பிடிக்கக்கூடிய மாதிரி இருந்தேன். அப்படி எல்லாம் இருந்து பிறகும் அந்த நான் விட்டுட்டு போய் வந்த கோபங்கள் அவைகளுக்கு இருக்குந்தானே, இவருக்கும் அந்த கரல் இருந்திருக்கு வேணில, அப்ப அதை வச்சு சாதிச்சு நெடுகளும் குடிப்பார், குடிச்சிட்டு வந்து ஒட்டி அடிக்கிறது. அப்ப நான் ஒருவர் எங்கிட்ட அழுகுறேல சொல்லி, அப்ப என்ன வந்து பாவம் பார்த்து அனுப்பினதுகள் என்ன ஒரு இதாக இணைக்க கூடாது வந்துட்டு, நான் இப்ப எனக்குள்ளேயே வச்சு இருந்து 2-3 தடவை நான் ஹாஸ்பிட்டல்லையும் இருந்திருக்கிறேன், அப்ப எனக்கு அதோட மகளும் தங்கிட்டா, அப்போ மகளும் என்ன அப்புறம் நான் கன்சீவாக இருந்தேன், அந்த டைமும் ஒரே அடிக்க வலிக்கிட்டேன். உண்மையிலேயே அந்த டைம் என்னச்சுன்னா, கிருஷ்ணா இந்த பிள்ளை வந்து பிள்ளையா வராது, நிச்சயமா ஒரு ஊனமுற்ற பிள்ளையா தான் பெறும், அடிக்கொடுமையோ வந்தாலும் எனக்கு பின்னுக்கு துணையா இந்த பிள்ளை தான் நிற்குமன்றதில் நான் உறுதியா இருந்தேன். அதனால எவ்வளவோ கஷ்டப்பட்டதை இந்த பிள்ளையை காப்பாத்தி நான் என் பிள்ளை எனக்கு பிறந்தது. அப்படியே இருக்கும்போது
அப்போ முகாமுக்கு வந்தால் சாப்பிட்ட கோப்பையால் எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருப்பேன், கோப்பையால் தூக்கி முகத்தில் அடிப்பேன். சரி, இப்போ என்னண்டாக்கா, சரி இப்போ இந்த மாதிரி எல்லாம் உங்களை குடும்பப்படுத்திருக்கிற முகாமில் வச்சு அதுக்கப்புறம் பழக்கி அவரோட சேர்ந்தா வந்தீங்களா? சேர்ந்தா வந்தேன். ஓகே, எத்தனை மாட்டீங்க? 2010 2008 வந்துட்டீங்க. ஓகே, அதுக்கப்புறம் இங்கத்தே வாழ்க்கை எப்படி இருந்தது? இங்கத்தே வாழ்க்கையும் அதே மாதிரி தான் போய்கொண்டே இருந்தது. இவர் அடிக்கடி இங்க வந்து நான் மகள் பிறக்கிற டைம் ஆச்சு விட்டுட்டு போயிட்டார். அதுக்கு படிவர் தனக்கு வேலை இல்லை என்று சொல்லியும் பிறகு இங்க வந்து இந்த காணி உண்டுதான் எங்களுக்கு பூர்வீகமே இதுதான். அம்மாவுக்கு வந்து இந்த ஒரு மூன்று பரப்பு காணியை தவிர வேற காணி அதுலதான் அரவாசிய பிரிச்சு எனக்கு ஒன்றரை பிறப்பு தந்திருக்கேன். அப்ப இங்க வந்த 2010 2 வந்த அப்புறம் இந்த காணிக்குள்ள உங்களுக்கு இந்த வீடு இருந்ததா இல்லாட்டி? இல்ல, ஒரு சின்ன வீடு அங்கால முன்னுக்கு தான் போட்டிருந்தேன் நாங்கள். பிறகு அம்மாக்கள் எங்கட அக்கா ஒரு அரசாங்க உத்தியோகம்னா அவைகளுக்கு வீட்டு திட்டம் வேற இல்லை. எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து சர்வோதயத்தால தந்த அரநிரந்தர வீட்டு திட்டம். 3.5 லட்சம் அந்த 2 ரூம் மட்டும்தான் நான் திட்டம். அப்ப மிச்சம் வந்து நான் வந்த வெள்ளக்காரர்கிட்ட எங்கட கஷ்டத்தை சொல்லி இதண்டி அழுதுக்குள்ளாரி அப்ப எனக்கு மகள் அந்த டைமுக்கு பிறந்துட்டா செஞ்சிருக்கேன். அதுல செய்ததான் இது இவ்வளவு போட்டிருப்பீங்க நீங்க? நான் வந்து அங்கால எங்களுக்கு அது கட்டுறதுக்கு ஒரு 60,000 ரூபாய் தந்தவே அப்ப எனக்கு அந்த 60,000 போதுமானதாக இல்ல. 2014 தான் அப்ப அதுக்கு பிறகு நான் மாதர் சங்கத்துல 1 லட்சம் ரூபாய் லோன் எடுத்தேன். லோன் எடுத்து கட்டி கொண்டிருந்தேன். நான் கட்டி கொண்டிருந்து அதுவும் முதல் கட்டம் கட்டி முடிஞ்சு பிறகு 2ஆம் கட்டம் எடுத்து நான் எனக்கு எடுத்து நல்லா கட்ட முடியாம போயிட்டு அது இன்று வரைக்கும் 75,000 எடுத்த நான் 3000 மாசம் கட்டினது. இன்று வரைக்கும் கட்ட முடியல. எத்தனை எடுத்தீங்க அது? அது வந்து 2019 அப்படி எடுத்திருப்பேன். 2014 கட்டுறதுக்கு நான் வீட்டுக்கு 2019 லோன் எடுத்தேன். என்ன அது கட்டறக்கா? ஓ, அது கட்டறது மண் இதுகள் எல்லாம் நாங்கள் பறிக்க வேண்டியது. 2019 லோன் எடுத்தேன். அவ்வளவு 75,000. ஓ, எனக்கு ஆண்டு சரியான முறையில கிருஷ்ணா நான் வருத்தக்காரி ஆகினபடி எனக்கு உண்மையா சரியான முறையில தெரியல. ஞாபகம் மகள் விட்டுட்டு போயிட்டார். அப்ப அப்ப கூட மகள் பிறந்த டைம் கூட என்ன பாக்க வர்றதுக்கு அவருக்கு இது இல்ல, விருப்பம் இல்ல. ஆனா அப்பா வந்து பிள்ளைக்கு சைன் பண்ணணுமே அப்படின்னு அப்ப அங்க நின்று சொன்னார். தனக்கு கடை வேணும் என்று சொல்லி சொன்னார். சாப்பாடு கடை தான் முதல் வச்சிருந்தவே அவர் இளமையா இருக்கேக்கல அம்மா அப்பாவோட இருக்கேக்கே சாப்பாடு. அப்ப நான் சீதனம் ஒண்ணும் கொடுக்க இல்ல தானே அவளுக்கு. நான் சும்மா போனா போனே அப்ப நீ எனக்கு என்ன தந்த? நீ நான் அம்மா அப்பாட்டையும் நான் இப்படி ஒரு பிள்ளை செய்த சாதி மாதிரி செய்ததால அவையிட்டேன் நான் கேட்க முடியாத நிலைமை. எனக்கு ஏதோ ஒரு வழியில எனக்கு ஒரு வாழ்வாதாரம், எனக்கு வேலை வேணும். அப்ப எனக்கு கடை போட்டுத்தாங்க. என்ன போட்டுத்தாரா? கடன்பட்டு தான் நான் செய்யணும். அப்ப தாங்களும் அவன் அம்மாக்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வினம் என்னையும் செய்ய சொல்லி அப்ப நான் என்னட்ட உண்மையிலேயே 2011 ஷோரா சொல்றீங்களா? 2010 மகள் பிறக்கிற டைம்ல அங்க எல்லாம் அவர் போய் இடங்கள் எல்லாம் பார்த்து அவர் அங்க விட்டுட்டு போய் நின்றவர் தானே. அப்போ யோசிச்சு தண்டிட்டே தனக்கு அங்க கடை போடணும் பழையபடி தான் வேலை செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டேன். அப்ப பின்ன வந்து கேட்டா எனக்கும் வந்து அந்த டைம்ல எதுவுமே செய்யல. ஒன்றுமே இல்லை. அப்ப பிறகு என்ன கஷ்டப்பட்டு நான் ஏதோ ஒரு முதலை தேடி கொடுத்தா தான் என்னோட காலம்புரா இருப்பார் கிருஷ்ணா. அதுக்காக நான் என்ன செய்ய, நான் 2ஆம் முதலா இலங்கை வங்கியில லோன் எடுத்தேன். வடக்கின் வசந்தம்னு சொல்லி 1.5 லட்சம் ரூபாய் லோன். என்ன தோச்சிருந்தீங்க லோன்? லோன் வந்து அந்த வாழ்வாதார அடிப்படையில எல்லாரும் கொடுத்தவே வந்த புதுசு. 2011
வாழ்வார் அடிப்படையில் உங்களுக்கு கட்டுறதுக்கான கெப்பாசிட்டி பார்க்கல, அவங்க நீங்க என்னத்தை வச்சு கட்டுவீங்கன்னு அவங்க கேட்கல. ஓ, அவையில் இப்போ கேட்ட இடத்துல இவர்கிட்ட மாத வருமானம் எல்லாம் கேட்டவர். இவர் என்ன வேலை செஞ்சார் மாத வருமானம்? இவர் அப்போ அங்கே வேண்ட ஊரில் போய் நின்று சும்மா அந்த கூலி வேலி எழுந்த மரங்களே திராக்கள். அதுக்கு நீங்கள் என்னென்ன வருமானம் காட்டுறீங்க? அதுக்கு காட்டே இல்லாது நான் மேக்ஸிமம் ஒரு 10,000 அப்படி அவைகளுக்கு சொன்னேன். நான் நீங்கள் சொன்னதை அவங்க நம்புவாங்களா இல்லையே? ஓ, நான் இவர் எப்படியோ அவ்வளவு உழைக்கக்கூடிய இதில் இருந்துக்கிறாருன்னு சொல்லி சொன்ன பிறகு நான் சொல்லி இலங்கை வங்கியில் கதைச்சு நான் மற்ற இது வந்து வாழ்வாதாரத்தை தானே கேட்டு நாங்கள் கடை போடுறதுக்குன்னு தானே நாங்கள் கேட்டேன். என்னென்னா எந்த அனுபவத்தில் பேங்க்கில் சரியான மேலைக்கு நீங்கள் இது காட்டாமல் தர மாட்டாங்க கலோ? அப்போ எங்களுக்கு தந்துட்டாங்க. ஓகே, மேபி அந்த டைமில் கொஞ்சம் லூஸாக இருந்துக்கலாம் அவங்களோட ரூல்ஸ். ஓகே, அதுக்கு பிறகு காசு காணாது. அப்போ எப்படியும் அதுக்கு ஒரு அந்த கடை கட்டித்தானே திறந்தது. எங்கே கட்டுறீங்க கடை? கட்டி சுட்டானில்ல. ஒட்டு சுட்டாங்க. இங்க வந்து கேட்க எங்களுக்கு கடை கிடைக்கல. அதை விட அட்வான்ஸுகளும் கூட வாடகைகளும் கூட அங்க இவளுக்கு சொந்த நிலம் இருந்தது. கடைக்கு சொந்த நிலம் இருந்தது, அதுல கட்டடம் கட்டி வீடு செய்யக்கூடிய மாதிரி. இப்ப அந்த கடை இருக்குதா? ஓ, இப்பயும் இருக்குதா? ரன் பண்றாங்களா? யாரு செய்யறது? மாமியா. மாமியாக செய்யறாங்க. ஓகே, அப்போ நீங்கள் இலங்கை வங்கியில் 1,00,000 எடுத்து கொடுத்தீங்க கடைக்காரருக்கு, அது காணாதுண்டு. அப்புறம் என்ன செஞ்சீங்க? கொமர்ஷியல் பேங்க்கில் லோன் எடுத்தேன். கொமர்ஷியல் பேங்க்கில் உறுதியை ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு போய் கொமர்ஷியல் பேங்க்கில் கொடுத்தேன். அவ்வளோ லோன் எடுத்தேன். அங்கேயும் 1,50,000 எடுத்தேன். அங்கேயும் 1,50,000 எடுத்தேன். அதுக்கு அமௌண்ட்டு? அது வந்து இந்த லோன் எடுத்து ஒரு வருஷத்துக்கு பிற்பாடு அது வந்து திருப்பி எடுத்தேன். எடுத்து கடையெல்லாம் முழுமையாக அவர் அந்த அதுக்குள்ள கடன் பட்டு எல்லாம் கட்டியாச்சு. இது கட்டி முடிச்சு தண்ணி கொண்டு இருந்தேன். அப்புறம் மாசம் மாசம் அந்த கடையில இருந்து 2 பேங்குக்கும் காசு கட்டணும். அப்போ ஒரு பேங்குக்கு இலங்கை வங்கிக்கு இவருக்கு வந்து இந்த ஊனமுற்றோர் சங்கத்துல இருந்து முன்னமொரு 2,000 கொடுக்குறோம். இவற்றை அந்த சொக்ஸுகள் ஒடிக்கிறோம் அது தேவைகளுக்காக கொடுக்குறவே. அப்போ அந்த காசுல இவர் எடுத்தாருன்னு சொல்லிச்சோம்னா அதுல 1,000 தருவார். நான் 1,000 போட்டு அந்த காசை கட்டி கொண்டு எவ்வளவு மாசம் கட்டு காசு? 2,000. 2,000 எத்தனை வருஷத்துக்கு? அது வந்து 3 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு அது ஞாபகம் இல்லாம இருக்குது. நான் வந்து பிந்தித்தான் கட்டி முடிச்சுனேன். அந்த 2,000 மாச கட்டு காசுண்டாக்கா வருஷத்துக்கு 20,000 தான் கட்ட போறீங்க. 24,000. 24,000 கன வருஷத்துக்கு தந்தவே 10 வருஷம் கட்டுவோம். நீங்க ஆனா அப்படி மாசம் 2,000 கட்டுற மாதிரி லோன் தந்தவங்க வடக்கின் வசந்தம் சொல்லி கொஞ்சம் ஏழையில குடுக்குறோம். ஓகே அப்படின்னு சொன்னா சரியா சொல்லுங்க. அதெல்லாம் அதெல்லாம் அப்ப எப்பயே தாண்டி கட்டி முடிச்சிட்டேன். நாங்க வேலை செய்யறத வச்சுதான் முளைச்சு கொண்டது மாசம் எனக்கு ஒரு 3,000-4,000 தாரவே. அதுக்கு மிஞ்சி அவருக்கு வருமானம் ஈட்டினாலும் எனக்கு தரப்படுற காசு வந்து அவ்வளவுதான். சரி, அப்ப நீங்க கொமர்ஷியல்லையும் பிஓசிலையும் எடுத்த லோன் கட்டி முடிச்சிட்டீங்க. எத்தனை அமௌண்ட் கட்டி முடிச்சீங்க? அது நான் கிட்டத்தட்ட ஒரு 2015 கட்டி முடிச்சிட்டேன். 2015 கட்டி முடிச்சிட்டீங்க. ஓகே, 2011 நீங்க அப்ப கடையெல்லாம் ஃபுல்லா கட்டி முடிஞ்சா? ரெண்டு லோன் முடிஞ்சு எல்லாம் ரன் வேலையெல்லாம் ரன் பண்ண தொடங்கிட்டேன். அவற்றை அண்ணா வந்து ஒரு 25,000 காசு கைமாத்தா கொடுத்தவர். அப்ப அந்த கடைக்கு உதவியா கொடுத்தார். பிறகு அதை அவரும் திருப்பி வாங்க இல்ல அவன் சைட்ல இருந்து வந்த சப்போர்ட். சரி, இப்ப நீங்க உங்களுடைய அவருக்கு கடன் எடுத்து கொடுத்து கடையெல்லாம் கட்டி கொடுத்து கடையும் ரன் பண்ணி நீங்க லோனும் கட்டி முடிச்சிட்டீங்க சரிதானே? ஓகே, இப்ப விஷயத்துக்கு வாங்க. இப்ப உங்களுக்கு தற்சமயம் என்ன பிரச்சனை? இப்போ வந்து பிறகு 2014 காலப்பகுதியில் இவர் வந்து வெளிநாடு ஆஸ்திரேலியாவுக்கு போக வழிக்கிட்டவர். 2014 ஆஸ்திரேலியா போகிட்டவர் அந்த கப்பல்ல எல்லாமே தீதாண்டிச்சு நம்ம அந்த டைம்ல ஆஸ்திரேலியா போக வழிக்கிட்டவர். அப்போ இவருக்கு தெரியும் முன்னமும் கேட்கிற ஏஜென்சி மாதிரி. அப்போ இவர் வழிக்கிடையில பிறகு இவருக்கு அதாவது நீங்க ரெண்டு லோனும் கட்டி முடிஞ்ச பிறகு முடிச்சா பிறகு ஆஸ்திரேலியா போகிட்டவர். ஓ, 2015 அப்போ கடையார் பாக்குறேன். அவன் அம்மாக்கள் நான் அவரோட ஹெல்ப்பாக நின்றேன். அவள் இங்கே வந்து கூலி கொடுத்து சம்பளத்துக்கு ஆக்களை வச்சு செய்யலாததுல தான் அங்கே கொண்டே நான் செய்ய போகிறேன்னு எனக்கு அவன்ட்டு சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி. ஓகே, அப்போ 2014 ஆஸ்திரேலியா போகிறேன். ஓகே, நான் அங்கேயெல்லாம் போகிறது இல்லை. அது வரைக்கும் நான் போகிறேன். என் மகளுக்கு 4 பிறகு தான் நாங்கள் அங்கே போனாங்க. சரி சொல்லுங்கள், ஆஸ்திரேலியா போகிறேன் என்ன நடந்தது? அப்போ ஏஜென்சி ஒரு ஆள் ஒழுங்கு செய்து அவர் வந்து வவுனியாவில் இருக்கிறவர். அப்போ மற்ற 2 ஏஜென்சி வந்து மட்டக்களப்ப சேர்ந்தாள். அப்போ அவையல் வந்து சொல்லிச்சு நம்ம இப்படி ஆஸ்திரேலியாவுக்கு இவர் கொஞ்சம் மேலாதாள் தானே இவரை அனுப்புகிறேன்டா கொஞ்சம் ரிஸ்க்கு. அப்போ
கொஞ்சம் காசு கூட முடியும், அப்போ நீங்கள் இப்படியே மாறி தருவீங்களோ அப்படியே. உண்மையிலேயே எங்கள்கிட்ட எந்த ஒரு வழியுமே இல்லை அந்த டைமில். ஆனால் நிறைய எனக்கு ஃப்ரெண்ட்ஸுகள் சொந்தங்கள் எல்லாம் நிறைய இருந்தவே, எல்லாரும் ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரி நிலைமையில் இருந்தவே. அப்போ பார்த்தன் முதல் முதலாக என்னட்டு எந்த ஒரு முதலும் இல்லைன்ட்டு நாங்கள் இந்த காணி உறுதியை தான் பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்தானே, திருப்ப இங்க ஒரு வட்டி கொடுக்குற ஆளுட்ட நாங்கள் வீடு வச்சனாங்க. அப்ப அவர்கிட்ட வைக்க 2 லட்சத்துக்கு முதல் ஸ்டார்ட்ல வீடு வச்சனான். வீடு வச்சுட்டு பிறகு அந்த வட்டி காசுகள் கட்டி கொண்டிருந்து கொஞ்சம் வட்டி காசு கூடினானே. இவர் போறாங்க 15.5 லட்சம் 2014 ஆம் ஆண்டு. ஓகே, நீங்கள் உங்களோட அவருக்கு நீங்கள் ஆஸ்திரேலியா போகிறக்கு பணம் மாறி கொடுக்குற தயாராக இருந்தீங்களோ? ஓ, என்ன நம்பிக்கை உங்களுக்கு? என்னோட கடைசி வரைக்கும் இருக்கணுமே கிருஷ்ணா. அப்போ நான் சப்போர்ட் பண்ணினா தானே அவர் ஏதோ ஒன்று செய்வார், ஒரு மாற்றம் வரும் அவரில் அப்படின்னு நினச்சி தான். நான் இந்த இடத்துல எவ்வளோ நேரம் இருப்பீங்கன்னு நீங்கள் இருப்பேன்னு நீங்கள் நம்புகிறீங்க? இன்னும் அது நம்பிக்கை இல்லை. சொல்லுங்களேன், எனக்கு எப்படி சொல்கிறது கிருஷ்ணா? எனக்கு இல்லை, இந்த இடத்துல நான் இன்னும் எவ்வளோ நேரம் இருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன மூளை வேலை சேர்ந்தா நேத்தம், அறைய வேலை சேர்ந்தா நேத்தம். ஓகே, இப்ப அதாவது நான் வந்த நோக்கம் நிறைவேற நான் போயிடுவேன் உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி உங்களோட அவரை நீங்க படிக்கலையா 4 வருஷமாவும்? அவர் எப்படி கொத்தாளன்னு படிச்சிருக்கிறேன், எல்லாம் படிச்சுனாங்க கிருஷ்ணா. அப்ப நீங்க ஏன் திரும்ப திரும்ப அந்த பிள்ளைய செய்ய அவள்கிட்ட நீங்க அக்கா மேலே? இப்போ நீங்கக்கா கஷ்டம், உங்களோட கதை கஷ்டம், உங்களுக்கு உதவி செய்யணும் அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனாலும் நான் யாருக்காண்டியும் வந்து பக்கம் மாறி பக்க சார்பாக கதைக்கலாம் தானே. நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் நான் அதை நியாயத்தக்க தானே வேணும். இப்போ ஒரு 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 இப்போ நாங்கள் வந்துட்டு புகவரதுன்னா நெருப்பை மூட்டினா தான் புகவரணும், சும்மா வராது. அப்போ இந்த ஒரு கஷ்டத்துக்கு முழுமையான காரணமும் நீங்கள் தானே. அதாவது உங்களோட கணவன் மேலே கொண்ட ஒரு அதீத மூட நம்பிக்கையால் நீங்கள் செலவழிச்சிருக்கீங்க, சரி தானே? ஓகே, அப்போ 15.5 லட்சம் தேவைன்னு சொல்லிட்டாங்க ஆஸ்திரேலியா போகிறதுக்கு. ஏன்னா ஓகே, எவ்வளோ நீங்கள் மாறி கொடுத்தீங்க? நான் வந்து முழுமையாகவே நான் தான் கடன்கள் எடுத்து வீடு காணி எடுத்து வச்சு. அப்போ எனக்கு அதுக்கு இடையில 2012 எனக்கு இந்த முன்பள்ளி சிஎஸ்டி இதால் வேலை கிடைச்சிட்டுது. இந்த சம்பளம் அதுதான் எனக்கு சப்போர்ட் பண்ண. எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு? அப்போ நாங்கள் ஆரம்பத்தில் 18,000 தந்தது எங்களுக்கு. 2012 அதில் இருந்து நான் அந்த வேலை செய்து தான் நான் பிறகு எல்லா இதையும் கடனையும் முடிச்சு. இப்போ நீங்கள் அங்கே வேலை செய்கிறீங்களா? இப்போ எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு? இப்போ எங்களுக்கு 38,000. 2012 18,000, இப்போ 38,000. 38,000 சொல்லுங்களா, அந்த டைம் 18,000 உண்டு? ஓ, அந்த டைம் அப்படி சொன்னதுக்கு மாட்டாங்களே. 18,000. சரி, ஓகே ஓகே, அது இருக்கட்டும். சரி தானே, அப்போ நீங்கள் 15.5 லட்சமும் நீங்கள் தானே மாறி கொடுத்தீங்க? நீங்கள் தான் மாறி கொடுத்தீங்க. என்னென்ன மாதிரி மாறி கொடுத்தீங்க? காணி வீடு வச்சேன். ஓகே, அது 2 லட்சத்துக்கு வச்சேனீங்க? இல்லை, 2 லட்சத்துக்கு வச்சு திருப்ப அதை மீட்டு 10 லட்சத்துக்கு திருப்ப காணி வீடு வச்சேன். 2 லட்சத்துக்கு வச்சு அதை எப்படி மீட்டனீங்க? அந்த இப்போ காணி இப்போ இருக்கிறாக்கள் இருக்கணும் தானே, அவை மூலமாக அங்கே காசை கட்டி அந்த முன்ன நின்ற கடனை கொடுத்து போட்டு அவருக்கு 5.5 லட்சத்துக்கிட்ட கொடுக்க வேண்டி வந்துட்டது. கொடுத்துட்டு மீதியை தான் இவருக்கு எடுத்து நான் செலவழிச்சேன். அவருக்கு 5.5 லட்சம் கொடுக்க வேண்டியிருந்தா? ஓ, அந்த காலம் நீங்கள் ஒன்றும் கட்டே இல்லையா? இல்லை, நான் ஒரு வருஷம் வட்டி கட்டினா பிறகு கட்டே இல்லை. எத்தனை வருஷத்துக்கு பிறகு நீங்கள் 10 லட்சத்துக்கு வச்சுனீங்க? 2015. 15 அப்போ அது மட்டும் ஆஸ்திரேலியாவுக்கு அவர் போகலை? இல்லை, அதுக்கு முதல் நான் ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட நகைகள் எல்லாம் மாறி லோனுகள் எடுத்து சின்ன சின்ன அப்போ எல்லாம் இந்த கிளம்பு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், 2014 இப்போ ஆஸ்திரேலியாவோ வளர்க்குறேன், 15.5 லட்சம் தேவைப்படுது. நீங்கள் அந்த 15.5 லட்சம் எப்படி நீங்கள் பிரட்டினீங்கன்னு சொல்ல தான் சொல்கிறீங்க. வீடு அடைய வச்சேன் 10 லட்சத்துக்கு. அந்த முதல் 2 லட்சத்தை தான் வச்சு, முதல் 2 லட்சத்துக்கு வச்சுருந்தா அந்த டைமில் 15 லட்சத்து மிச்சம் 13 லட்சத்துக்கு என்ன செஞ்சீங்க? இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்ட ஜுவல்ஸ் நகை. ஜுவல்ஸ் வாங்கினீங்க? எவ்வளோ எவ்வளோ ரேட்டு ஒன்று மாதிரி வாங்கியிருப்பீங்க? கிட்ட ஒரு ஆளுக்கு எல்லாம் 6 பவுன் நகையை கிட்ட கொடுக்கணும். 6 பவுன் நகையை கிட்ட? ஓகே, அந்த டைமில். ஓ, அந்த டைம் 2012. ஓகே, 6 பவுன் நகை அந்த டைமில் எவ்வளோ வந்திருக்கும்? அப்போ 1 பவுனுக்கு 1 பவுனுக்கு 38,000. ஓகே, 1.5 லட்சம் வந்து வைப்பமே. அப்போ 3 லட்சம் வந்துட்டு மிச்சம். மிச்சத்துக்கு லோனுகள் ஆக்களை வச்சு லோன் எடுத்தினாங்க. ஆக்களை வச்சு லோன் எடுத்தேன். இப்போ நான் நோயிலி நான் தானே, என்னை கேளுங்களேன், நீங்கள் என்ன சொல்கிறேன்? என்ன ரிசல்ட்ஸ்? எனக்கு தெரியும் தெரியும் தானே, 3A 3B 3C. அதே மாதிரி ஏ லெவல் கேட்டால் 3A. நீங்கள் என்ன கேட்டாலும் என்னை எப்படி நான் கடகடன்னு சொல்லுவேன். ஏன் நான் அப்படி சொல்கிறேன், காரணம் என்ன? என் சம்மந்தப்பட்ட விஷயம் எனக்கு தெரிய தானே வேணும். இப்போ நான் இப்போ நீங்கள் திடீரென்று என்ன ஏ லெவலுக்கு என்ன ரிசல்ட்டுன்னு கேட்டோன்னே என்ன ரிசல்ட்டாக இருக்கும் மட்டும் நான் யோசிச்சா அது பிள்ளையே இல்லை. ஏன்டா
அது சம்திங் ஏதோ ரோங்குன்றது நினைத்தேன். அந்த மாதிரி இப்போ நான் வரும்போது வந்த மனநிலைமை 100% உங்களுக்கு உதவி செய்யணும். ஸ்டில் அந்த மனநிலைமை எனக்கு இருக்குதாக்கா, உங்களோட கதை வந்து எனக்கு விளங்குது. இருந்தாலும் நீங்கள் சரியான மாதிரிக்கு உங்களுடைய காரணங்களை சொன்னால் தானே கதை நான் உதவி செய்யறவங்கள தெரியப்படுத்ததான். நானும் வேலை செய்கிறேன் கிருஷ்ணா, அதை விட இவர் போனார்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே கூடிய பார்க்க அந்த ஏலாதாக்கள் எல்லாம் போய் அங்கே அக்செப்ட் பண்ணினேன். நிறைய தெரிஞ்சாக்கள் எல்லாம் போயிருக்கணும். அப்போ இவர் நிச்சயமாக கொண்டே இறக்குவினம் போவார் என்ற நம்பிக்கை. சரி, இந்த 15 லட்சம் நீங்கள் எவ்வளோ காலத்தில் நீங்கள் வாங்கிட்டீங்க? அதாவது வந்து இப்போ ஆஸ்திரேலியா போகிறதுக்கு 15 லட்சம் சொல்லிட்டாங்க, எவ்வளோ காலத்தில் நீங்கள் 15 லட்சம் பிரட்டிட்டீங்க? நான் வந்து ஒரு 6 மாசத்துக்குள்ள 6 மாசத்துக்குள்ள பிரட்டிட்டீங்க. ஏஜென்ட் கொடுத்துட்டீங்களா? 15 லட்சம் கொடுத்துட்டீங்க. 15 லட்சம் கொடுத்துட்டீங்களா? என்ன மாதிரி அக்ரிமெண்ட்? 50,000 வந்து அக்ரிமெண்ட் ஒன்றுமே இல்லை கிருஷ்ணா. 50,000 வந்து அவருக்கு அந்த 2வது ஏஜென்சிக்குரிய என்ன காசுன்றது? 3 லட்சம் ஒரு கட்டம், 2 லட்சம் முதல் 3 லட்சம் என்னதுக்காண்டி கொடுத்தீங்க? அந்த அவையில் ஒரே அடியாக தானே தரச்சுன்னு எங்கள்கிட்ட வழி இல்லை. அப்படியே காசு கட்டி முடிஞ்சா அப்படின்னு நாங்கள் 6 மாசத்துக்குள்ளே ஏற்றுவோம் அக்கா, அதுக்குள்ளே நீங்கள் கட்டினீங்கன்னா எல்லாமே சொல்லி சொன்னபடியே தான் நானும் அப்போ நீங்கள் யோசிக்கலையாக்கா? சரி, நீங்கள் முதலாவது உங்களோட கணவர் உங்களை மாற்றுவாரா இல்லையோன்னு தெரியாமல் நீங்கள் அவருக்காண்டி கடன் பட்டு கொடுக்கவள்கிட்டீங்க. அதை நீங்கள் செஞ்ச முதலாவது பிள்ளை. 2வது 6, சரி அதை கூட விடுவோமே. உங்களோட வாழ்ந்து ஒரு பிள்ளைக்கும் அப்பாவாயினா ஒரு கணவரை நீங்கள் நம்புறீங்க, அவன் நாளைக்கு விட்டுட்டு போனாலும் கல்லாயினாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் மாதிரி சொல்லுவோமே. 6 தெரியாத ஒரு ஏஜெண்ட்டை நீங்கள் எப்படி நம்பினீங்க 15 லட்சம் கொடுக்குறதுக்கு? அப்போ எல்லாருமே களவா தானே வெளிக்கிட்ட வேண்டும், அனுப்பினவே நிறைய பேர் அனுப்பியிருக்கேன். இப்போ என்னென்னா, ஓகே நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன். எல்லாரும் கொடுத்துவாங்க, எல்லாரும் அனுப்புகிறாங்க. சில உள்ள அவங்க கொஞ்சம் வசதியான ஆக்களாக இருப்பாங்களாக்கா, போனால் நல்ல மண்டோடு யோசிக்கக்கூடும். சில பேருக்கு வந்துட்டு சப்போர்ட் இருக்கும். நீங்கள் முழுக்க கடன் இல்லை வாங்கினீங்க, ஒரு கதைக்கு அதில் ஏதாவது ஒன்று பிழைச்சா நீங்கள் உங்களோட வாழ்க்கை எப்படி போகணும்னு நீங்கள் யோசிக்கலை. நீங்கள் சாதாரணமாக ஒரு டீச்சராக இருக்கிறீங்க, எத்தனையோ பேருக்கு படிப்பிக்கிறீங்க, இவ்வளோ பேர்ட்ட கஷ்டத்தை பார்க்குறீங்க, நீங்கள் எத்தனையோ அடி வாங்கியிருக்கீங்க. இப்போ நீங்கள் அப்படி யோசிக்கலையாக்கா? அந்த டைமில் யோசிக்கல. இப்போ நான் உண்மையிலேயே நான் உங்களை இப்போ நான் வந்து இப்போ கோர்ட்ஸில் வச்சு கேள்வி கேட்குற மாதிரிலாம் யோசிக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட தம்பியோட கதைக்கிற மாதிரியே கதைக்கலாம். இப்போ எங்களோட அக்காவோ எங்களோட அம்மாவோ பிளவிட்டா சொன்னால் நம்ம மாட்டீங்க, எங்களோட அம்மா கூட பிளவிட்டா நான் பேசுவேன். நான் வந்து நியாயத்தை கேட்கத்தானே கவர்மெண்ட். அப்போ அதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ரெண்டும் யோசிக்காமல் செஞ்சிட்டீங்க. இப்போ 15 லட்சம் நட்டப்பட்டுட்டீங்களா? நட்டப்பட்டுட்டீங்க 2014 ஆம் ஆண்டு. பிறகு நானும் இவரும் போய் அவங்கள்ட்ட கேட்டு அடிபட்டு தண்டி எல்லாம் நாங்கள் பெற்றோம். இல்லை அது வேகாது, அந்த பருப்பு வேகாதக்கா. சரிதானே, அதை விடுவோம். சரி, பேங்கில் போடுறான்னு கேட்கவியல் கண்டுபிடிக்க இல்லை. 15 லட்சம் நட்டப்பட்டுட்டீங்க. சரிதான், இப்போ நாங்கள் ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிப்போம். ஆல்ரெடி லேட் ஆகிட்டு தானே. சரி, 15 லட்சம் நீங்கள் வந்து நட்டப்பட்டுட்டீங்க. சரிதான், அது பிறகு நடந்தது? அதுக்கு பிறகு நடந்த எந்த சம்பளமும் போதாமல் இருந்தது. இவரும் கொஞ்சம் அங்கே இருந்து அந்த கடையில இருந்து வருமானம் இவருக்கு காணாமல் இருந்தது. அப்ப பிறகு அவர் அங்கே இருந்து திரும்பி ஆள் மட்டும்தான் வந்தார். கொண்டு போன உடுப்பு பேக்குகள் கூட இல்லை. அப்ப வந்து ஒரு வருஷத்துக்கிட்ட இவர் வேலையொண்டும் இல்லாம பைத்தியகாரமே தான் தெரிஞ்சவர். விளையாட்டு இல்ல இல்ல, முதல் வந்து குடிப்பார் அடிப்பார் ரெண்டு பேர். ஆனால் இந்த யோசனையிலே ஆளுக்கு வந்து ஒரு வேலைக்கு போனால் வேலை என்றமா செய்ய மாட்டார். ஒரு வேலையும் அந்த செய்ய நிறைய யோசிச்சிட்டார். அப்படி எப்படி இருந்தால் அப்போ நான் ரெண்டு பேரும் யோசிச்சு கொண்டிருந்தா ஒரு பக்கத்தாலேயும் இது இல்லை. அப்போ நான் எங்கள்கிட்டையும் எந்த ஒரு வசதியும் இல்லை. அப்போ அந்த எந்த சம்பளத்தோடு சேர்த்து இவர் உழைக்கிற ஒரு கொஞ்சம் காசாவது எந்த கைக்கு வரும். அப்போ அதையும் அடித்தாலும் பொறிச்சாலும் நான் சாப்பாட்டுக்கு தர காசு 3 நேரம் இவர் இருக்கும்போது சத்தியமாக கிருஷ்ணா எந்த ஒரு குறையும் இல்லை. சாப்பாட்டுக்கு படிவாக சாப்பிட்டு நாங்கள் தானே, நாங்கள் இந்த கடன்களை முடிக்கிறதுக்கே இல்லாமல் போயிட்டு. அப்போ ஒவ்வொரு கடன் வந்து ரீ கொண்டு வட்டி
முழுக்களுக்குமே வட்டி, நகை அடை வச்சதுகளுக்கு வட்டி, வட்டிக்கு காசு வாங்கினவங்களுக்கு வட்டி, லோன் இப்போ கட்டாக விட்டு அரிய வந்ததுன்ற அதுக்கு வட்டி, அப்படியே உள்ள சுழச்சு முழுக்களுமே அந்த வட்டியாகத்தான் போய்கொண்டிருந்தே தவிர எங்களோட முதல் அழிகிற மாதிரி இல்லை. அழியாது அழியாது, முதல் அழியாதான், இவ்வளோ கடனுக்கு வட்டி தான், வட்டியே கட்டையில்லாது. ஓ, கட்டையில்லாது. அப்போ இன்று வரைக்கும் நாம் வந்து இந்த முதல் அழியாமல் வட்டி தான் முழுக்களுமே வட்டி. நீங்கள் உழைக்கிறதில்ல வட்டி கட்டி கொண்டிருக்கிறீங்க. வட்டி அதுவும் வந்து நான் இப்படி எனக்கு உண்மையாக மூளை இல்லாமல் தான் நான் செயற்பட்டேன். நான் என்ன பார்க்குற உறவுகள் தவறாக நினைச்சாலும் என்ன பரவாயில்லை. நான் இந்த இல்லை, அது வந்து உங்களோட முட்டாள்தனம்ன்றதுக்கு அப்பால அதீத நம்பிக்கை. ஒரு மனுஷனை நீங்க முட்டாள்தனமா நம்பிட்டீங்க, கவலங்கதான். இப்ப நான் கடைசி வரைக்கும் என்னோட இருக்கும், நான் உங்களை பாவம் பார்த்தானே வந்து நான். அதுக்காண்டி நீங்க சொல்ற எல்லாம் நான் நம்ப மாட்டேன், நம்ப கூடாது, நம்ப மாட்டேன். அப்படி நம்பினா நான் உங்களை இப்படி எல்லாம் கேள்வி கேட்கணும்? நான் கேள்வி கேட்கறேன்னா என்ன காரணம்? உங்களை நம்பேறேன் தான் காரணம். அதுக்காண்டி நீங்க கூடாது ஆளண்டி இல்லையாக்கா. நாங்கள் எந்த வேலையும் செய்ய கூட நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் செயற்படுவோம். இப்ப நீங்க முழுமையான காரணம் நீங்க தான். இப்போ தற்சமயம் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள்? இப்போ வந்து இப்போ இந்த காணியும் வீடும் 1,000,000 தான் வீடு வச்சேன். வீடு வச்சனீங்க. அப்போ இது வந்து 2017 பிறகு என்னால் எந்த கட்டையெல்லாம் போயிட்டு வட்டி கட்டையில லோன் கட்டையெல்லாம் எல்லாத்தானே ஓடி ஒழி அப்பயே ஓடி ஒழிக்க வலிக்கிட்டு. ஓகே. அப்போ இவர் வந்து ஒரு பைப்லைன் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தவர். அது பிறகு அவற்ற பக்கத்தால் அந்த அடி பிரச்சனை, அந்த சாதி பிரச்சனை அதெல்லாம் இல்லை. சாதி பிரச்சனை கொஞ்சம் விலகி கொண்டு போக கொஞ்சம் இருந்தது. ஓ, இருந்து இப்போ வரைக்கும் அது இருக்கு கிருஷ்ணா, இப்போ வரைக்கும் இருக்கு. அப்படியே கட்டம் கட்டமாக சண்டையால் வரும்தான். இப்போ கடன்காரர் வந்து கூப்பிடுகளை, ஓ இது வரைக்கும் நான் எந்த கணவரை வந்து ஒரு ஆள்கிட்ட போய் 1,000 ரூபா காசு கடன் பாங்க, நான் விட இல்லை, நான் தான் முழுமையாக எல்லார்ட்டையும் போனேன். என்ன அதை குறித்து நான் உங்களை புகழ நினைக்கிறீங்க? இல்லை இல்லை ஐயோ, புகழ வேணாம்னு சொல்கிறேன். இப்போ அவரை எவ்வளோ முட்டாள் தெரியுமா? அதான் நோபல் பரிசு தர மாட்டாங்க உங்களை வந்து அடி முட்டாள்னு சொல்லுவாங்க. உண்மையிலே ஒரு நல்ல கணவர். இப்ப எந்த உயிர் போனாலும் என் மனைவி பிள்ளையெல்லாம் நான் வந்துட்டு சொட்டு உயிருக்கு மட்டும் பாக்குறேன்றதும் சொல்லுவானே இருந்தா நீங்க அவனுக்காண்டி நீங்க உயிரையும் கொடுக்கலாம். இந்த ஆளுக்காண்டியே நீங்க உலக கஷ்டப்படுறீங்க. என்ன காரணம் வந்து இதுதான், நான் என்னடா விட்டுட்டு இருக்க கூடாது, ஏதோ நான் சப்போர்ட் பண்ணி வேற ஒரு நல்ல நிலைக்கு. அப்படி வந்து ஒரு கணவனை வந்து ஒரு பொம்மை மாதிரியோ இல்லாடி ஒரு இதா வச்சிருக்க விட, அப்படி ஒரு கணவன் அவர் போக மாட்டார் கிருஷ்ணா. மெட்டாக்கள்ட போய் அவர் கடன் கேட்க மாட்டார். அப்படி சொல்லுங்க, நீங்க கேட்க விட மாட்டேன்னு சொல்ல வேணாம். கேட்க மாட்டார். அப்படி சொன்னீங்கன்னா இன்னும் இன்னும் உங்களை கோபம் தான் வரும் சொன்னா. நீங்க பாருங்க, அந்த டைம் உங்களை கொடுமைப்படுத்தினால திரும்ப போய் சேர்ந்து இருக்கிறீங்க. அவரை திரும்ப கொண்டு வந்து வச்சு அவர் கடை போடுற குழுவம் எடுத்து கொடுத்துருக்கீங்க. அப்புறம் வெளிநாட்டுக்கான பிறகு நீங்க கடன் பட்டுருக்கீங்க, எவ்வளவு செஞ்சிருக்கீங்க. இது போத்தாக நீங்க அவரை கடனும் கேட்க விட மாட்டேன்னு சொல்லிருக்கீங்களே. அப்போ அவர் அவேண்டிய ஒருத்தரும் எங்களோட ஒற்றுமை இல்லைத்தான். அப்போ அவேண்டிய அவர்கிட்டே போக இல்லாது இங்கே வந்து எந்த சைட்லேயும் யாரையுமே இவருக்கு இது இல்லை. அப்போ என்ன நம்பித்தான் எல்லாருமே எனக்கு உதவி செய்தவன். அப்படி இருக்கேகளும் என்னால் லோனுகள் கட்டி இல்லாமல் வட்டியல் எல்லாம் கட்டி இல்லாமல் நான் வேலை செய்தவன்தான்ட்டு இருந்தேன். 2017 என்னால் வீட்டிலேயே இருக்க இல்லாது, ஒரு நேரம் இருக்க இல்லாத. அப்போ பிள்ளையை கொண்டு நான் ஓடி ஒழிக்கிறேன். கடன்காரர் வந்து 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 வட்டிக்காரர் ஓ லோன்காரர் எல்லாரும் வந்து ஒரே சண்டே மீது கட்டாடி. இப்போ நான் ரெண்டு பேர்ட இதுல உதவியோட லோன் எடுத்தேன்னா ரெண்டு பேரு கட்ட இல்லையண்டா வீட்டு வீட்டு பிரச்சனை தானே. என்ன ரெண்டு பேருக்கும் பிரச்சனையும் நடந்து கொண்டே இருக்கு. அப்ப நான் முடிஞ்ச அளவுக்கு ஓடி திரிஞ்சு கட்டிடுவேன். எல்லாமே என்னட்டு சொல்றது கிருஷ்ணா, ரோலிங்ல மாறி மாறி மாறித்தான் நான் கட்டினேன். என்னால வேற வழி தெரியல எனக்கு. அப்போ அவர் முளைச்சி கொண்டு வந்தார். ரெண்டாவது இந்த பைப்லைனில் வேலை செய்தவர், சாப்பாடு சாமான்கள் வாங்கி தருவார், மூன்று நேரம் வடிவாக சாப்பிட்டு இருந்து. சரிக்கா, இப்போ நாங்கள் வந்து இப்போ ஓகே, உங்களோட ஸ்டோரி ஓரளவு வந்துட்டு விளங்கிட்டு தானே, எனக்கு விளங்கிட்டு தானே, சரி தானே. இப்போ நாங்கள் வந்து முடிச்சு கொள்வோம். இப்போ தற்சமயம் உங்களோட அவர் அங்கே அவர் ஒட்டி சுட்டான்ல வேண்டாம், உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்கிறார். அந்த கடன் சம்மந்தமான எந்த சிந்தனையும் அவருக்கு இல்லை, ஒரு பங்களிப்பும் இல்லை அவருக்கு. இப்போ ஒரு பங்களிப்பும் இல்லை, அதுதான் இப்போ கன்க்ளூஷன், சரி தானே? அதாவது அவருக்காண்டிப்பட்ட கடனுக்கு வந்துட்டு அவர்கிட்ட சப்போர்ட் எதுவும் இல்லை, சரிதானே? அது அவர் போன புதுசுல, இங்கே இருந்து போன புதுசுல பிள்ளையோட கதைக்கிறவர் கொள்றவர். அப்போ நான் இந்த பேங்க் லோன்கள் எல்லாம் பிரச்சனை இல்லை போயிருக்கிறேன்னு சொல்லி பிள்ளை அப்பாவுக்கு சொல்லி அழுதார். அப்போ பின்ன அவர் சொன்னார், அவர்கிட்ட தங்களோட சொந்தக்காரர்கிட்ட தான் காசு இருக்குது, நான் அப்படி என்ன மாறி தருவேன், திருப்பி கொம்மாவை தர சொல்லு. அதான் அப்ப வேண்ட தர சொல்ல. அப்ப நானும் அவருக்கு உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? இல்ல, அப்படி ஒண்ணும் இல்ல. சரியா, சந்தேகம் இல்ல.
அப்போ தர சொல்லுன்னு சொல்லி சொன்னான் போல. அப்போ அவருக்கு என்னடா எல்லாத்தையும் நான் தானே செய்து கொண்டிருக்கிறேன் மாறி மாறி எதை செய்கிற, அப்போ தான் மாறி கொடுக்குறதையும் தரத்தானே வேணுமென்ற இதில் அந்த 2 லட்சம் ரூபா காசும் தந்தவரோ போன புதுசில் எங்களை விட்டுட்டு போன புதுசில் அப்போ தந்தா போல. விட்டுட்டு போனவர் உங்களை 2022 போயிட்டு இப்போ இந்த திரும்ப வந்து 2023 சண்டை பிடிச்சி அப்படி அறவே எல்லாம் போயிட்டு அவர் 2 லட்சம் கொடுத்தாச்சா? இல்லை, ரெண்டு வேலைக்கும் அந்த 2 லட்சத்துக்கு பிரச்சனை வந்து கொண்டிருந்தது. இப்போ ஒரு 6 மாதம் மாமா செத்தவர், போன வருஷம் டிசம்பர் மாதம் மாமா செத்தவர், அதை செத்த விட்டுக்கு நான் கட்டாயம் போக வேண்டிய தேவை இருந்தேன் எனக்கு. ஏனெண்டா எல்லாரும் ஒதுக்கி வைக்க என்னட்ட வந்து போகிறேன், இந்த மாமா மட்டும்தான். அவரும் செத்துட்டாரா? ஓ, அவரும் இப்போ இல்லை. அவர் தான் எனக்கு பிள்ளையை பற்றி அவருக்கு முழுமையாக தெரியும். அப்போ அவரே சொல்லுவேன், என் பிள்ளையை நான் சொல்லியும் திருந்தாதம்மா, நீ கொஞ்ச நாளைக்கு அவரை திருத்தோணுமாக இருந்தால் சரி, நீ உண்ட விட. நான் வெளியில் விடையக்கே மாமா சொல்லிட்டு தான் விட்டுனான். என்னங்களுக்கு அடித்து என் பிள்ளைக்கு எனக்கு அடித்து ஹாஸ்பிட்டலில் கொண்டே விட்டு போலீஸ் மூலமாக கேஸ் போட்டு தான் நாளை வெளியில் விட்டது. அதுக்கிடையிலாம் நிறைய நிறைய சம்பவங்கள் பேர் அடித்தே இல்லாமல் நான் வந்து 2017 யோசிச்சா போல எனக்கு வருத்தம் வந்து 1 வருஷம் வருத்தமாக இருந்தேன். அதான் இப்போ என்னண்டாக்கா, இப்போ உங்களோட வாழ்க்கை பயணம் கிட்டத்தட்ட 14 வருஷங்கள் ஆகுது தானே? அதை நாங்கள் ஒரு 14 நிமிஷம் வீடியோக்குள்ளே உள்ளடக்கிலாம் தானே சொல்லவளுக்கிட்ட எப்படி நாளைக்கு விடிய மட்டும் நான் இந்த இடத்துல இருந்தாலும் கேட்க முடியாதுல்ல. இப்போ அதால் நாங்கள் விடுவோம் சரிதானே. இப்போ ஃபைனலைஸ் வந்து உங்களோட தற்சமயம் இருக்கிற கடனுக்கு அவர்கிட்ட சப்போர்ட் 1 ரூபாவும் இல்லை சரிதானே? அவர் மாறு தந்ததையும் அவர் கேட்டுக்கொண்டு இருக்கோம் சரிதானே? என்ன காரணத்துக்கான ஒளிச்சு போயிருக்கீங்க? கடனுக்காக. இப்ப இந்த வீட்டு அலைமங்களை வீடு மீட்கலாதானே எழும்ப சொல்லி சொல்லி இருக்கீங்க. இப்ப வீட்டு பெருமதிக்கு நீங்க எவ்வளவு கொடுத்தா மீட்கலாம்? இவளுக்கு அவையல் வந்து 25 லட்சம் மொத்தமாக கேட்டவை, 35 லட்சம் அவையண்ட, 35,000 ஒரு மாசம் 10 லட்சத்துக்கு வட்டி. 10 லட்சத்துக்கு 35,000 வட்டி ஏன்னா? அப்ப அதையெல்லாம் நான் கட்டாம விட்டுட்டேன். 1-4 மாசத்துலயே அதை கொடுக்க இல்லாம போயிட்டு, என்ன 1 மாசமே கட்ட இல்ல, கொடுக்க இல்லாம போயிட்டு விட்டா பிறகு அதெல்லாம் வட்டி எல்லாம் சேர்ந்து வந்து அவையல் போன 5ஆம் மாசம் எங்களை எழும்ப சொல்லி சொன்னவே வந்து. அப்ப நான் சொன்னேன், நானும் மகளும் தனியே. அதுக்கு முதல் 2020 வந்து எங்களை எழுப்பினேன். அப்ப கொரோனா டைம், மகளும் பெரிய பிள்ளையாக இருந்தவா. அப்ப என்னான வீட்டு ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டு நான் 1 வருஷம் பொறுத்து கொள்ளுங்க, நான் உங்களுக்கு ஒழுங்கு செய்து தந்துடுவேன் அப்படி என்று சொல்லி. அப்ப பிறகும் என்னால செய்ய முடியாமல் திரட்ட முடியாமல் நான் வந்து எல்லாரும் தந்ததெல்லாம் திருப்பி கொடுக்க கூடாது யோசிக்க இல்லை. கிருஷ்ணாவை மாத்தணும், சுத்தமாத்து செய்யணும் என்னட்ட இல்ல. நீங்க அப்படி யோசிச்சிருக்க மாட்டீங்கக்கா, நீங்க அப்படி யோசிக்கல சரிதானே? இப்ப சரி, இப்ப உங்களுக்கு டோட்டலா இப்ப எவ்வளவு கடன் இருக்கு மொத்தமா சொன்னா நீங்க பேசுறீங்களோ தெரியாது. எனக்கு வந்து 75 லட்சத்துக்கிட்ட வந்துட்டு வட்டி எழுதுகளோட இல்ல. 75 லட்சம் வந்துட்டு அவ்வளவு 15 லட்சம் பட்டகம், 75 லட்சம் எல்லாமா வட்டி இதுகள் நகை முழுக்க ஏலத்துக்கு போயிட்டு நான் வருத்தமா இருந்த டைமில் 1 வருஷம் நீங்க வாங்கி வச்ச நகை எல்லாம் அதெல்லாம் திருப்பி செய்து கொடுக்கணும். அப்ப அதுக்கெல்லாம் நான் வந்து ஹெல்ப் கேட்கல. எனக்கு இந்த வீட்டை மீட்டு தர்றதுக்கு உங்களால் ஏதும் உதவி செய்யல. வீட்டுக்கு எவ்வளவு கட்டினா மீட்கலாம்? நான் கடைசியாக அவையை கேட்டது 15 லட்சம் தெல்லாமன்றதாங்க. எனக்கு அதுக்கு மிஞ்சி ஏலாது. அதுக்கும் நான் அவையில் அதுக்கும் சம்மதிக்கல. அப்போ அவையில் கோர்ட்ஸில் கொடுக்க போகிறேன்னு சொல்லிச்சினேன். அப்போ கோர்ட்ஸில் கொடுத்தால் நான் வந்து கோர்ட்ஸ் மூலமாக தீர்க்கலாம்னு யோசிச்சு இன்னும் கோர்ட்ஸுக்கும் அவை கொடுக்கல. ஆனால் எங்களை எழும்ப சொல்லியே நிற்கணும். அவை இப்போ இங்கே இல்லை, சமீபமாக வெளிநாட்டில் இருக்கணும் போயிட்டு. இங்கே வந்து வந்து தான் போகிறவே. எந்த நாடாவே? சுவிஸ்ல இருக்கணும். ஒரு தடவை இங்கே இல்லையா? இல்லை, அவையோட அம்மா, அந்த அண்டியின் அம்மா மட்டும் இங்கே இருக்கிறார். அவையோட ஃபேமிலி ஃபுல்லாக அங்கே தான். 6 மாதத்துக்கு ஒருக்கா இங்கே வந்து போகிறேன். இப்போ என்னென்னா 15 லட்சத்துக்கு இப்போ 35 லட்சம் கேட்கணுமா? 35 லட்சமும் டோட்டலாக கேட்டவே. அப்போ கடைசியாக சொல்லிச்சேன், சரி 5 லட்சத்தை விட்டாலும் 30 லட்சமாவது தரணுமம்மா அப்படின்னு. அப்போ பிறகு கடைசியாக வந்து இப்போ இந்த 5ஆம் மாதம் சொல்லிச்சேன்னா, இந்த 10ஆம் மாதம் போன 10ஆம் மாதம் தங்களுக்கு வீடுங்க அணியும் விடணும் இல்லையாண்டா காசு தரணும் அப்படின்னு. அப்போ சொல்லிச்சேன்னா, நீங்கள் முதல் 10 லட்சத்தை தாங்கோ, அதை நாங்கள் வட்டியில் கழிக்கிறோம். பிறகு நீங்கள் இன்னும் ஒரு வருஷத்துக்கு பிறகு மீதியை தண்டி தர சொல்லி. அப்போ எனக்கு அந்த வட்டி கொடுக்க வசதி இருந்தால் நான் இவ்வளோ கஷ்டப்பட மாட்டேன். எனக்கு அவ்வளோ சுவிஸில் இருக்கிறார்கள் தானே, என்னென்ன கஷ்டமர் ஏன்டா ஊரில் இருக்கிறாக்கிட்ட நான் வட்டிகள் வண்டி அவையில் பிழைக்க வண்டி கிடக்குன்னு. சரி, அப்போ இந்த வீடியோஸில் உள்ள இந்த வீடு அடைய வச்சாக்கள் நீங்களும் பார்க்கலாம். யோசிச்சு பாருங்கள், இப்போ நாங்கள் கூட உதவி செய்கிறாக்கன்னு சொல்லி வந்திருக்கேனக்கா, சின்ன சின்ன பிரச்சனைன்றா செய்யலாம். நீங்கள் நிற்கிறீங்க வந்து எனக்கு எப்படி இப்படி பார்த்தாலும் தெரியாது, தூரத்தில் நிற்கிறீங்க. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, எத்தனையோ லட்சம் நான் என்னால் எனக்கு தெரியுமாக்கா, எது என்னால் செய்யலாம் இல்லை செய்யலாம்னு எனக்கு தெரியும்.
இப்போ உங்களோட ஒரு மூட நம்பிக்கையால் இன்றைக்கு நீங்கள் உயிருக்கு போகிற ஒரு கட்டத்துக்கு வந்து நிற்கிறீங்க அக்கா, சரிதானே? இப்போ நான் தம்பி வந்துட்டேன், நான் வந்து கதைக்கிறேன், என்னால் உதவி செய்ய இயலும்னு சொன்னால் எனக்கு பிரச்சனை இல்லையா அக்கா? நான் வந்து இப்போ இதை நான் கதைக்கிறேன் உங்களுக்காண்டி. உண்மையிலே வந்து அக்காண்ட நிலைமை பாவம், மெயினாக வந்து சாதி பிரச்சனையை காட்டி வந்து அக்காண்ட வாழ்க்கையை வந்து அழைச்சிருக்காங்க. அப்போ அது ஒரு விஷயம் உண்மையிலே நான் யோசித்தேன், கண்டிப்பாக தலையே போனாலும் அக்காவுக்கு நாங்கள் உதவி எடுத்து கொடுக்கணுமெண்டு. ஆனால் அக்கா நிற்கிறா வந்து என்ன சொல்கிறது, என்ன பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளே நிற்கிறீங்க. என்னாலே எந்த பிரச்சனையை முழுமையாக சொல்ல முடியாத அளவு எந்த பிரச்சனை நிரம்பி இருக்கு கிருஷ்ணா. எப்படி சொல்கிறது, எப்படி உங்கள்ட்ட உதவி கேட்குறேன்னு எனக்கு தெரியல. எப்படியான வழியில் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்ல. இந்த இடத்துல ஒரு பிறப்பு காணி எவ்வளோ போகுது? இங்கே இப்போ 6 லட்சம் போகுதுன்ற ஒரு பிறப்பு காணி 6 லட்சம் போகுது. இதுதான் பிறப்பு காணி. வித்தா கூட அவங்களுக்கு அந்த 35 லட்சம் கிடைக்க. அப்போ நீங்கள் கொடுக்கலாம் தானே? அப்போ அதை கொடுத்துட்டு தான் வழியில் போவோம்னு சொல்லி சொன்னால், இங்கே வந்து அங்கால 2 அக்காக்களும் கல்யாணஞ்சி அமெரிக்கினேன், இங்கே வந்து வாங்கி இருக்கிற அக்களும் வந்து இப்படி எனக்கு ஒரு உதவியும் கிடைக்கல. என்னால் முடியாத கட்டத்துக்கு வெளியில் போகிறது தான் நான் முயற்சி செய்வேன். அதுக்காண்டி நான் உங்களை இந்த வீட்டை விட்டுட்டு போங்கன்னு சொல்கிற அளவுக்கு நான் கிளஞ்ச காரணம் இல்லை. உங்களுக்கு ஒரு கதைக்கு நாங்கள் உதவி அந்த மாதிரி செய்யலாம் தானே. எங்கேயும் கொடுத்த ஒரு காணி வாங்கி ஒரு சின்ன ஒரு வீடோ ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு அளவான கட்டி நீங்கள் இருக்கலாம். ஏன்னு சொன்னால் 35 லட்சம் கொடுத்து காப்பாற்றுற அளவுக்கு இது பெருமதி இல்லை. பெருமதி இல்லை. அது அவையலுக்கும் தெரியும் தம்பி, அவையலுக்கும் இது விளங்கின விஷயம்தான். ஆனால் அவையல் சம்மதிக்கணும் இல்லை இவ்வளோ தொகைக்கு. அப்போ இப்போ நீ தை மாதம் வர்றதாக சொன்னவே, அப்போ பள்ளிக்கூடம் வர்றது, இங்கே வீட்டை வர்றது எல்லாம் வந்து பேசிச்சு நம்ம காது கொடுத்து கேளாது. அவரை விட நன்றி பேசுகிற பேச்சு எல்லாம் என்னால் தாங்க. என்னத்தில் பேசுகிறா? தமிழ்லேயே நடி அங்கதே முடியலையா? அவ என்னன்னு சொல்றது, இங்க இருந்து சாதாரணமா ஒரு ஆக்கள் எப்படி பேசுவீனமோ அப்படி இல்லாம வந்து பேசியிருக்கான். நான் ஹாஸ்பிட்டல்ல எனக்கு மூலசுகம் இல்லாம இருந்த டைம்ல கூட என்ன நடிக்குதுன்னு சொல்லியும் என்ன இதெல்லாம் அக்காக்களுக்கு முன்னால வித்தியாசம் எல்லாம் பேசி இருக்கிற அப்படியாவது கொண்டு வந்து தங்களோட காசுகளை தண்ணி இருக்கலாம் தானே. இது என்ன பொம்பளையோ அக்கா? இப்ப அந்த அவைக்கும் கூட பிரச்சனை எல்லாம் தெரியும் தானே? உங்களுக்க தெரியும். அப்ப என்னத்த வச்சு உங்களை கேக்கணும்? உங்களுக்கு என்ன தெரியல? இப்ப உண்மையிலே இப்ப நானும் இருக்கிறேன். நான் இப்ப ஒரு கடந்த காலத்துல ஒரு ஆளுக்கு 3 லட்சம் ரூபாய் லோன் எடுத்து கொடுத்தேன், சரி தானே? நான் எடுத்து கொடுத்தேன். அந்த ஆள் வந்து மாசம் 15,000 கட்டணும், வட்டி இல்லாத லோன், சரி தானே? வட்டி இல்லாத லோன். என்ற ஒரு பழக்கத்தின் அடிப்படையில் நான் அந்த ஒரு லோன் எடுத்து கொடுத்தேன். நான் அப்போ 15,000 கட்டணும் மாச காசு, 3 லட்சம் ரூபா கட்டி முடியாது. எப்படியும் ஒரு 10,000-20,000 மாதிரி தான் வட்டி வரும், சரி தானே? அப்போ அந்த ஆள் வந்து ஒரு கவலைப்பட்ட இருக்கிறாங்க, நான் அதை எடுத்து கொடுத்தேன். நான் அந்த ஆள் வந்து கட்டின காசு ஒரே ஒரு மாதம் தான், 2-3 மாதம் கட்டையில் அதை நான் கட்டி கொண்டு வந்தேன். 4வது மாதம் வந்து தன்னாலே இல்லாதன்னு சொல்லி அளவில் கிட்ட அப்புறம் நான் என்ன செஞ்சேன்? இனி என்ன செய்கிறதாக்கா? இப்போ என்ன சொல்கிறேன் நான், இந்த அதை சொன்னாலும் பரவாயில்லை, நான் அதை சொல்லிக்கொடுறேன். என் சொன்ன எல்லாம் தமிழர்கள் தானே சொல்லுவாங்க, ஒரு பழமொழி உண்டு, இந்த கோமணத்தோட கிடக்கிறவனை இழுத்து போகிறேன்டா என்ன செய்வான்? ஒன்றும் செய்யலாம். அப்போ அவனை பிடிச்சி நான் இந்த லோனை கட்டேன்னு சொன்னால் அவன் கட்ட மாட்டானாக்கா. அப்போ எனக்குள்ள ஒரு மனக்கசனுண்டு, இனி தயவு செய்து உதவி என்றுங்கட வீடு தாடி வந்துடாதீங்க, சரி தானே? அது பிரச்சனை இல்லை, அதை நானே பார்த்துக்கொள்றேன். இனி இருந்தாலும் போய் சந்தோஷமாயிரு, நீ யார்ட்டையும் இப்படி கேட்காதன்னு சொல்லி நான் அனுப்பி விட்டுட்டேன், சரி தானே? அப்போ அந்த மாதிரி இப்போ சுவிஸில் இருக்கிறவங்க ஒரு 15 லட்சம் ரூபா காசை தந்துட்டு, 15 லட்சம் இல்லை 10 லட்சம் தந்து போட்டு, உங்கள்கிட்ட ஒரு ஒரு ஓலையாக இருக்கிற உங்கள்கிட்ட 25 லட்சம் ரூபா வட்டி இறக்கம் இல்லாமல் கேட்குறாங்கன்னு சொன்னால் அவங்க அந்த காசை கொண்டு போய் என்ன செய்ய போகிறாங்க எனக்கு தெரியா? விஜயகாந்த் கூட இப்போ ரீசெண்டாக இறந்தவர் தெரியும், சொல்லியிருந்தார் நான் என்னையா பணமா செத்த அருணா கொடியை கூட அறுத்து போட்டு தான் பட்டிக்க போடுறாங்கன்னு. அப்போ அந்த காசை கொண்டு போய் என்ன செய்ய போகிறாங்க? இப்போவும் எனக்கு அந்த லோன் பிரச்சனைன்றா எல்லாமே நான் முடிச்சிட்டேன், சின்ன சின்ன லோனுகள் எல்லாம். பெரிய லோனில் 2 டீச்சராக்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணினேன். அதானக்கா, உண்மையிலேயே உங்களோட விஷயத்தில் மனச்சாட்சி படி மனச்சாட்சி உள்ள மனிதர்கள் மட்டும்தான் உதவி செய்ய முன் வருவாங்க. ஸோ அந்த மெயினாக அந்த சுவிஸில் இருக்கிறவங்களும் எனக்கு தெரியாது அவங்க இங்கே இருக்காங்கன்னு சொல்லி அவங்க வந்து மனம் வைக்கணும். ஈவன் வந்து எங்களோட வீடியோ பார்த்து சுவிஸில் இருக்கிற எத்தனையோ தமிழ் உள்ளவங்கள் வந்துட்டு உதவி செய்கிறாங்க. என்ன ஏன் சொன்னால் அவங்களோட கஷ்டத்தை போக்கணும்ன்ட்டு. அப்போ இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் சுவிஸில் இருக்கக்கூடிய நீங்களே வந்து இவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கலாமா யோசிப்பாங்க. அப்போ நான் இப்போ வந்து கதைக்கிற விஷயங்கள் இல்லாட்டி அக்கா சொல்கிற விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு கோபம் வரலாம். ஆனால் ஒரு நிமிஷம் இவங்களோட நிலைமையிலேருந்து யோசிப்பாங்க. ஒரு பொம்பளையால் சாதாரணமாக 30,000 மாதம் கஷ்டப்பட்டு உழைச்சி அதில் வந்துட்டு வட்டி கட்டுறதங்க, தண்டை தானும் தண்டை பிள்ளையும் சாப்பிட்றதங்க, தனக்கு தேவையான உண்டை வாங்குறதங்க,
எப்படி சாப்பாட்டுக்கே காணாது, உழைக்கிற ஆசை சாப்பாட்டுக்கே காணாது. அப்போ வந்து அதில் இருக்கிற கடனை கொடுக்குறதா, உங்களுக்கு வட்டியை தாரதா, இல்லாட்டி இந்த வீட்டை மறுக்கிறதா, வீட்டை வந்தால் ஆக்கள் வந்து ஒரு பேச்சு, அப்போ ஒழிக்கு தெரியுதா? இல்லை நான் வீட்டையே நிற்கிறேன். இப்போ ரெண்டு நாள் நீங்கள் வந்தால் பிறகு நான் வீட்டை ஒழிச்சு தந்துடுறேன், நீங்கள் எப்போ வருவீங்களோ தெரியாது. இப்போ நீங்கள் இங்கே வந்த உடனே உங்களுக்கு முதலாவது வார பிரச்சனையே யார் மூலமாக வருது? முதலாவது வர்றது வந்து இப்போ இந்த லோன் பிரச்சனை, இந்த வட்டி காசுகள் கொடுக்க மதிய நாக்கள் இருக்கிறேன் தானே. அவைக்கு இப்போ நான் மாறி மாறி தானே கொடுக்குறது, கொஞ்சம் பேர்கிட்ட காசுகள் மாறி மாறி கொடுக்கும் கடன் தானே, கடன். அப்போ அந்த கடன்காரர் முழுக்க எதுவுமே கடன்காரர் தான் வருவினம். சரி, இப்போ உங்களோட பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு வந்து முழுமையாக தீர்க்க யாராலுமே முடியாது. உறவுகள் யாரும் நினைச்சா இது மாதிரி கொஞ்சம் இதை எனக்கு நிதி உதவியாக செய்தா நான் ஏதோ ஒரு வழி ஒரு கொஞ்சம் பிரச்சனையை முடிக்கக்கூடிய மாதிரி இதண்டினா நான் வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு சப்போர்ட் இருந்த மாதிரி. நான் உங்களோட கடன் வந்தாக்கா அப்படின்னு சொன்னால் புற்றுநோய் தெரியும் தானே, அதை வந்து முழுமையாக அழிக்க இயலாது. ஏன்னு சொன்னால் ஒரு இடத்த கடன் பிடிச்சா என்னோடது பாயும் ஏன்னா, அப்படித்தான் இப்போ உங்களோட பிரச்சனையே இருக்குதாக்கா. அப்போ இதை வந்து முழுமையாக அழிக்க இயலாது. ஏன்னு சொன்னால் எனக்கு தெரியும், எங்களுடைய உறவுகளும் உதவி செய்கிறாங்க, ஆனால் எவ்வளோ கஷ்டத்தை மத்தியில் ஒவ்வொருத்தரும் 10,000 20,000 50,000 100,000 அப்படி அனுப்பி உதவி செய்கிறாங்க. அப்போ உங்களுக்கு இவ்வளோ தூரம்னு சொல்லக்குள்ள அவங்களும் என்னையே தானக்கா நிறைய கேட்க போகிறாங்க, எனக்கு தானக்கா நிறைய பேச போகிறாங்க. இப்போ நான் உங்களை கேட்குறதுல விஷயம் இல்லை, நான் உண்மையிலேயே நான் சொல்கிறேன், நான் உங்களை 1,000 கேள்வி கேட்கலாம், ஆனால் மனசில் ஒரு துளியளவு கூட உங்களில் நான் கோபம் இல்லை. அதே டைம் உங்களில் உண்மையிலே எனக்கு நிறைய பாசம் இருக்குது, அதெல்லாம் நான் வந்தேன். நான் இருந்தாலும் நான் எந்த வேலை வர நாங்களோட பர்சனல் லைஃப் வர அதனால தான் நான் உங்களை அப்படியெல்லாம் சில விஷயங்கள் கேட்க வேண்டியிருந்தேன். கொடுக்க மாதிரி இப்போக்கா சரிதானே, இப்போ தற்சமயம் எவ்வளவு காசு உங்களோட கையில் இருந்தால் நீங்கள் ஓரளவு நிம்மதியாகலாம் நினைக்கிறீங்க? எனக்கு இப்படி என்ன சொல்ல, இந்த லோன் பிரச்சனையை மட்டும் மொத்தமா முடிச்சு எனக்கு நிம்மதியா இருப்பேன். எனக்கு நான் என்ன கேட்டேன் சொன்னா, எவ்வளவு காசு இருந்தா உங்களோட நீங்க கொஞ்சம் நிம்மதியாக நினைக்கிறீங்க? இல்லாட்டி சாவுதான். சாவே தான் கிருஷ்ணா. என்னால வாழ முடிய அதுதானே, எனக்கு இவ்வளவு காலமும் எந்த புள்ளிய வாழ வைக்கணும், இந்த பிள்ளைய படிப்பிக்கணும், எனக்கு நிறைய எனக்கு தெய்வம் தந்த பெரிய சொத்து இந்த பிள்ளை மட்டும், அதை இந்த கையால் கொள்ள எனக்கு இருப்பம். என்னாலே சாக முடியல இந்த பிள்ளைய. இந்த பிள்ளை வந்து எதிர்காலத்து நல்லா படிப்பா கிருஷ்ணா, நல்லா படிப்பா. எந்த சப்போர்ட் இல்லையா வாக்கு, இந்த பிள்ளையில உள்ள கொலசிப்பு கூட 186 கட் அவுட்டுக்கு 117 மார்க்ஸ் எடுத்து, ஒரு டியூஷன் இல்லை, ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் இல்லை, ஸ்கூல் படிப்பு மட்டும். அப்போ இப்போவும் சொல்லுவா எந்த கடன் தண்ணி கஷ்டத்தால் எந்த பிள்ளையும் சேர்ந்து என்னோட ஆளும் அதுக்கு அட்வைஸ் பண்ண தெரியாது. அப்போ என்ன கடைசியாக எந்த பிள்ளை கேட்டது, உங்களோட வீட்டை வர்றதுக்கு முதல் நாள், அம்மா நீ என்னன்னு செத்து போகும் உண்டு கேட்டேன். சரிக்கா, நீங்கள் அளவு நினச்சிருக்கேன் அக்கா, நான் சொல்கிற காலங்க நான் இங்கே நான் இப்போ கூட இருந்து யோசிக்கிறேன் சீரியஸாக என்னண்டு இதை முடிக்கலாமே எனக்குண்டா சத்தியமாக தெரியலை. இப்போ நான் கூட ஒரு 4 பேருக்கு கால் பண்ணி கதைப்பேன், ஒரு 500,000 ₹10,00,000 சொன்னால் ஏதோ ஒரு வகையில் செஞ்சிடலாம்ன்ற மாதிரி இருக்கு. உண்மையிலே வந்து இதை கடன் கொடுத்தவங்க நீங்கள் தான் யோசிக்கணும். இந்த அக்காட்ட நீங்கள் அட்லீஸ்ட் அந்த வட்டி இல்லாமல் அந்த ஒரு முதல்களை நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு மனநிலைமைக்கு தயவு செய்து நீங்கள் வரணும். ஏனெண்டா எல்லாருமே மனிதர்கள் தானே, இன்றைக்கு இன்றைக்கு அக்காவுக்கு நாளைக்கு உங்களுக்கு, சரி தானே? நீங்கள் யோசிக்க கூடாதுனாலும் எனக்கு எப்படா பிரச்சனை, நான் தானே கோடீஸ்வரன் மாதிரி, சரி தானே? இவாக்கு இப்போ 10,00,000 பிரச்சனைன்னா நாளைக்கு உங்களுக்கு வந்துட்டு 100,00,000 பிரச்சனையாக வரும், சரி தானே? அதுதான் வந்து வாழ்க்கை, வாழ்க்கை எல்லாருக்கும் மாறி தான் வரும். ஸோ அந்த நீங்களும் மனம் வச்சா மட்டும்தான் நாங்கள் இதை வந்துட்டு சக்ஸஸ் பண்ணலாம். எனக்கு சத்தியமாக தெரியலைக்கா, எனக்கு உண்மையாக 100% விருப்பம் ஒரு சகோதரமாக உங்களை எண்ணி அந்த பிள்ளையம் வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறாங்க, இந்த ஒரு அக்காண்ட பிள்ளை மாதிரி தான் நான் பார்க்கேன் சரி, 8th ஆண்டு. அப்போ அது வந்து ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி பறக்க வேண்டிய வயசில், எனக்கு சின்ன பிள்ளை என்ற வயசில் நான் இருந்த சுதந்திரம் என்ற பிள்ளைக்கு இல்லை கிருஷ்ணா. இன்று வரைக்கும் என்னோட சேர்ந்து கண்ணீர் விடுது, என்னோட சேர்ந்து ஓடி ஒழிக்குது, ஒவ்வொரு நாளும் வலிக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிருக்கேன், டியூஷனுக்கு போயிருக்கேன், அம்மா
நான் இல்லாத நேரம் எதுவும் செய்திடாது எங்கம்மா. என்னோட சேர்ந்தே நீங்கள் இருக்கணும். நான் இருந்தாலும் உங்களோட, செத்தாலும் உங்களோட. எனக்கு நீங்கள் இல்லையென்னா நான் இருக்க மாட்டேன் அம்மா. சரிக்கா, இப்போ நீங்கள் அந்த வீடு அடைய வச்ச பத்திரமே இருக்கா உங்கள்கிட்ட? இல்லை. என்னட்டு அப்போ அது என்னட்டு? நாங்கள் இந்த ஒரிஜினல் உறுதியை கொண்டு எங்களோட ஜேபி ஒரு ஆள்கிட்ட தான் நீங்கள் எழுதி. நீங்கள் அந்த இது நீங்கள் அடைய வைக்கக்குள்ள ஒரு துண்டும் தரையில உங்களுக்கு வீடுண்டு தானே நாங்கள் வச்சது. அப்போ எங்களுக்கு ஒன்றும் தெரியல. அப்போ உண்மையிலேயே நான் எங்களோட அம்மா அப்பா கூட தெரியாமல் தான் நான் கொண்டு வேலை செய்தேன். அக்கா நீங்க இப்ப அழுதுறீங்க. உண்மையிலே நீங்க பயங்கர பிள்ளைகளா செஞ்சிருக்கீங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னால இப்ப எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியாது. இப்ப உங்க கூட ஒரு சின்ன சின்ன இப்ப நான் எடுக்கிற சம்பளத்தை வச்சு 5000 ரூபாய் சீட்டு 3000 ரூபாய் சீட்டு அப்படி சீட்டுகளை சின்ன சின்ன நான் கட்டி 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 கட்டியும் கஷ்டமாக்கா. கஷ்டம் எப்படி எப்படி கஷ்டம் இயலாது. 30000 ரூபாய் நீங்கள் சாப்பிட்றதா கடன் கொடுக்குறதா? ஒரு ஒரு ரெண்டு பேர்கிட்ட ரெண்டு சின்ன சின்ன சீட்டு கட்டுற ரெண்டா உண்டை கழிச்சு எடுத்து பேங்கில் வச்சுட்டு அது ஒரு 2-3 மாதம் அந்த சீட்டுகள் லோன் காசு வந்த லோன் அதில் கொஞ்சம் கொஞ்சம் கட்டுறது அப்படி எப்படியும் எனக்கு தெரியல. அதுக்கு அப்படியெல்லாம் செய்யலை, அப்படியெல்லாம் செய்யலை. சரிதானே? சரி, ஓகே, சரிதானே. இப்போ நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணி கொள்வோம். எனக்கு உண்மையாக தெரியலை நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியலை. ஆனால் உண்மையிலே எந்த ஒரு பிரச்சனையும் தான் நான் இதை பார்க்குறேன். ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியாது. உங்கள்ட்டே நான் கையை விட்றேன் சார். நீங்கள் வந்து பாருங்கள். இதை வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோவாக பார்க்காம அவங்க பிள்ளை செஞ்சிட்டாங்க அப்படின்னு பார்க்காம நீங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். நாங்கள் ஒரு வேளை உதவி செய்யாவிட்டால் சில வேளை நாங்கள் வந்து ஒரு 2 உயிரை இழக்க நேரிடும். நான் உங்களுக்கு முன்னுக்கு சொல்கிறேன்னு நீங்கள் புரணிக்காதீங்கக்கா. அப்படி ஒரு மனநிலைமையில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் மனம் வச்சா தான் செய்யலாம். சுவிஸில் இருக்கிற ஒருதன் வந்துட்டு இந்த குடும்பத்தை தாக்கொள்கிற அளவுக்கு எதிர்க்கிறான் அப்படின்னு சொன்னால் சுவிஸில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய 300,000 பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் மனம் வச்சா இந்த 2 உயிரை நாங்கள் காப்பாற்றலாம். இனியுமே அவங்களுக்கு சவால்கள் நிறைஞ்ச வாழ்க்கை தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் அக்காட பிள்ளையும் வந்து ஆம்பளை பிள்ளை இல்லை, பொம்பளை பிள்ளை. ஸோ இந்த அதுக்கும் வளர்ந்து கொண்டு வரும்போது நிறைய செலவுகள் எல்லாம் இருக்குது. கொஞ்சம் நாங்கள் ரிலீஃப் பண்ணி விட்டோம்னு சொன்னால் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. நான் வந்துட்டு கேட்கல, இதை செஞ்சு கொடுப்போம் அதை செஞ்சு கொடுப்போம்னு சொல்லி நான் வந்து கேட்க மாட்டேன் சார். நான் வந்து கேட்க போகிறது இல்லை. நீங்களே இந்த நான் எல்லாம் சார், நீங்கள் இந்த அக்காவுக்கு உதவி செய்ய வந்தால் என்ன எல்லாம் கதைப்பீங்க கேட்பீங்களோ ஸோ எல்லாம் நான் வந்து கேட்டிருக்கேன். எல்லாம் நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன். எல்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன் சார். இப்போ நீங்களே அதை முடிவெடுத்து கொள்ளுங்கோ என்ன செய்யலாம் அப்படின்றத. ஸோ நான் அன்றைக்கு வந்ததுக்குனாங்க நான் அக்காவுக்கு ஒரு கொஞ்சம் காசு நான் இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு போகிறேன். சந்தோஷமாக அதை கொடுப்போம். இப்போ தச்சமே நான் இப்போ உங்களுக்கு ரொம்ப நேரம் தரேன்னு வைப்பேன். அதை என்ன செய்வீங்க? கடன் தான் கொடுப்பேன். அதையும் கடன் தான் கொடுப்பேன். யாரை கொடுப்பீங்க? சாப்பாட்டுக்கு எல்லாம் எனக்கு உதவி செய்த வயதுல ஒரு அக்கா அவையல் வந்து கடனா மாறி இன்னும் அவவும் இப்ப என்ற மேல கிட்ட முட்டை இருக்கு. அவன்ட காசு அவளுக்கு 1 லட்சம் நான் கொடுக்கணும். ஆனால் வந்து இதை நீங்கள் தர்றதை நான் அவளுக்கு கொடுப்பேன் என்னன்னு சொல்லி சொன்னா அவள் வந்து எனக்கு இதுவரைக்கும் என்ன பேசாம திட்டாம வந்து. அப்போ இப்போ என்ன உங்களுக்கு நான் காசு தாரதை இதில் காட்டவும் நான் சொல்றீங்களா வீடியோவில் எவ்வளோ தர? இல்லை, நீங்கள் செய்ததை நீங்கள் காட்டத்தானே வேணும் கிருஷ்ணா. நான் அதை இடையிலேயே நான் கொடுத்துடுவேன். இல்லை, நான் கேட்குறேன் என்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இதில் எவ்வளோ தாரம்ன்றதை காட்டினா உங்களுக்கு பிரச்சனைனு சொல்கிறீங்களா? அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்போ நான் எவ்வளோண்டு சொல்லாமல் தந்துட்டு போனால் அதை நீங்கள் கொடுத்துருவேன். கொடுத்துடுவீங்க? சரி, ஓகே. அப்படின்ற அப்புறம் நான் அந்த அண்ணா குறுக்க கால் பண்ணுறேன் சார். தானே நான் அவற்ற காசை உங்களுக்கு தருவோம்னு சொல்லி முடிவெடுத்துக்கேன். அவற்ற சம்பவத்தோட இதில் அமௌண்ட்டை சொல்லாமல் கண்டிப்பாக அது ஒரு ஓரளவு கணிசமான ஒரு அமௌண்ட் தான். நாங்கள் வளமையாக செய்கிறத விட நான் அவ்வளோ கேட்டு பார்ப்போம். நடிச்சது தானே உங்களோட காலம் நல்லா இருந்தால் அவர் ஆன்சர் பண்ணுவார். ஓ ஷிட், நான் என்னண்டா இப்போ நான் வளமையாக நான் சொல்கிறேன். நான் பேர் அது எல்லாம் சொல்லி அமௌண்ட்டும் சொல்லி தாருனான். இப்போ நான் அவங்களுக்கு கால் பண்ணுறேன். அவங்களுக்கே உங்களை காட்டிட்டு அதை நான் அவங்களுக்கு தந்துட்டு போகிறேன். சரி தானே? நான் மேக்ஸிமம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தான் விரும்புவேன். அம்மா வணக்கம். அம்மா கிருஷ்ணா, எப்படி இருக்கிறீங்க? புத்தாண்டு வாழ்த்துக்கள்.
ஓ முருகன் அவங்களோட மூத்த காட்டும் உன் பாப்பா ஏன் மறைக்குது எல்லா கண்டு அக்காவுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை அம்மா சரிதானே. நான் வந்து இன்றைக்கு நைட்டுக்கு வீடியோ போடுவேன், நீங்கள் பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு கால் பண்ணக்கான காரணம் என்னென்னா, நான் வளமையாக எவ்வளவு காசு கொடுக்குறேன்ன்றதை நான் வீடியோவில் சொல்கிறேன் நான். ஆனால் இவா வந்து ஒரு உயிர் போகிற பிரச்சனைக்குள்ளே இருக்கிறா. இப்போ நான் உங்களோட காசை எவ்வளோன்னு சொல்லி நான் இவாவுக்கு இந்த வீடியோவில் கொடுத்தனாக இருந்தால் இவாவுக்கு நாளைக்கு விடியக்குள்ளே நிறைய பிரச்சனை வந்துடும். ஸோ அதால் உங்களுக்கு தெரியும் எவ்வளாண்டு, எனக்கும் தெரியும் எவ்வளாண்டு, அது அக்காவுக்கும் தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் காணும் சரிதானே. அதை நான் இந்த வீடியோ முடித்த அப்புறம் நான் உங்களுக்கு டிரெக்டாக ஃபோன் பண்ணி காட்டுறேன். ஏதோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மனுஷரை காப்பாற்ற தான் வேணும் என்ன. அப்போ அதுக்காண்டி நான் இப்போ லைவாக வச்சு உங்களுக்கு முன்னுக்கே கொடுக்கணாக்கா. இது எப்படிங்கக்கா, இதை நீங்கள் எண்ணி காட்டத்தேவையில்லை விளாண்டு. நான் பிறகு நான் வீடியோ முடிய நான் அம்மாவுக்கு அடித்து காட்டுவோம். நீங்கள் அம்மா தான் நன்றி சொல்லணும். அம்மா ரொம்ப நன்றி அம்மா. நான் நிறைய பிரச்சனையில் தவியாக தவிக்கிறேன். உங்களோட இந்த ஒரு காசு வந்து நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு பெரிய ஒரு உதவியை செய்திருக்கு. நீங்கள் உங்களோட குடும்பம் யாருமே நல்லா இருக்கணும். உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்றேன். ரொம்ப நன்றி அம்மா. அழாதீங்கம்மா, அழாதீங்க. உங்களுக்கு கடவுள் உங்களை காப்பாற்றுவேன். நல்லா இருப்பீங்க, அழாதீங்க. சந்தோஷமா இருங்க, அழாதீங்க. நன்றி அம்மா. பார்த்தீங்களா, இவங்களும் வெளிநாட்டுலாம் இருக்கிறாங்க. இப்போ நான் இப்போ ஆறுதலாக கதைக்கிறேன்ம்மா. நான் இதை முடிச்சு போட்டு நான் அடிக்கிறேன் உங்களுக்கு. நன்றி அம்மா, நன்றி. ஓகேயா, முடிச்சுட்டு அடிக்கிறேன். பார்த்தீங்களா, ஒரு ஒரு சொல் நான் இதை வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லி ஒரு சொல் அவள் வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கல. அப்போ அம்மா வந்து இதை அவங்களோட மகள் ரெண்டு பேர் காவியா அண்ட் அபீட பேரால் கொடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லி அனுப்பியிருந்தான். இவங்களுமே வந்து சுவிஸில் தான் இருக்காங்க. அம்மாண்ட கடைசி வாட்ஸ்அப் நம்பர் வந்து 972. ரொம்ப நன்றி அம்மா. உண்மையிலே வந்து நான் அமௌண்ட்டை சொல்லாமல் கொடுத்துருக்கேன். ஏன்னு சொன்னால் யாரையும் வந்து ஒரு பிரச்சனையில் மாற்றுறது எனக்கு விருப்பம் இல்லை. அதை விட நீங்கள் இருக்கிற பெரிய பிரச்சனை. அப்போ சின்ன பிரச்சனை சொன்னாலும் பரவாயில்லை. அப்போ அதால் நான் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி விரும்புகிறதால நான் தந்திருக்கேன். இந்த மட்டன் நான் மடிக்கிறேன், சரி ஓகே. இனிமேல் நான் அவங்கள்ட்ட ஹேச்சு கொள்கிறேன். சந்தோஷம் தானே அக்கா? சந்தோஷம். சரி தானே, ஓகே. அப்போ நீங்கள் இதை வச்சுக்கொள்ளுங்கோ. நீங்கள் யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தீர்மானித்து இனி இல்லைன்ற ஒரு பெரிய பிரச்சனைக்கு அதை கொடுங்க. இப்போ தற்சமயம் நான் கதைச்சிருக்கோம் தானே, வீட்டுக்கு ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணாலும் கண்டிப்பாக நாங்கள் ட்ரை பண்ணுவோம். நான் நாளைக்கு நாளே பெற்றிக்கொள்ள போகிறேனாக்கா. போனாலுமே கூட உங்களுக்கு உதவி வந்தால் நான் அதை ஏதோ ஒரு வகையில் சேர்ற பட்சத்தில் நான் உங்களுக்காண்டி நான் நான் திருப்பி வருவேன் பெற்றிக்கொள்ளலன்னு. சரி தானே, டோன்ட் வரி, சந்திப்போம். ஸோ வந்து அம்மா உங்களுக்கும் நன்றி, அண்ட் வந்து அக்கா கவலைப்படாமல் இருங்க சரி தானே. தங்கச்சி யோசிக்கக்கூடாது சரி தானே. பார்ப்போம் என்ன கடவுள் இருக்கார் தானே. நாங்கள் அப்போ போயிட்டு வரட்டுமா? கிருஷ்ணா நன்றி. இந்த இந்த வீடியோவை பார்க்குற உறவுகள் யாராக இருந்தாலும் என்ன தெரிஞ்சவை இருப்பீங்க, தெரியாதவை இருப்பீங்க. என்ன நிலைமை உண்மையானதும் சத்தியமானதும். அதனால் நான் நிறைய கஷ்டப்படுறேன். உங்களால் முடிஞ்ச உதவியை செய்து எங்களை காப்பாற்றுங்கோ. நான் யாரையுமே என்ன செய்யுங்க, இல்லை தம்பியை கூட நான் என்ன கட்டாயம் செய்ய பண்ணுண்டு கூட நான் கேட்க இல்லை. இதை நான் வெளியில் கொண்டு வந்தது, இவ்வளோ காலமும் இருந்துட்டு கொண்டு வந்தது காரணம், என் பிள்ளையை நான் வாழ வைக்கணும், எல்லாம் படிப்பிக்கணும், என் பிள்ளையோட கொஞ்ச காலமாவது நான் உயிரோடு இருக்கணும்ன்றது. ஒரு அவள் படிக்கக்கூடிய பிள்ளை, எல்லோரும் எங்களோட பரம்பரையில் படித்தாக்கள் கூட தம்பி. என் பிள்ளைய மந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவ நாளைக்கு என்ன மாதிரி இன்றைக்கு கஷ்டப்படாம தன்னை சொந்த காலில் நிற்கணும்ன்றது என் ஆசை. அவ நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டு எனக்கு அது போதும். எனக்கு உண்மையிலேயே என் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என் கடன் பிரச்சனை. உண்மையிலேயே நான் சின்ன பிள்ளைகளோட வேலை செய்கிறேன். என்னால் வேலையை கூட சரியான முறையில் செய்ய முடியலை. வீட்டில் ஒரு வேளை சமைச்சா கூட நிம்மதியாக இருந்து சாப்பிட முடியலை. என் பிள்ளைக்கு ஒரு கேள்வி டவுட்டுன்னா கூட நான் என் மைண்டு அதுக்குள்ளே முழுமையாக செலுத்தி என் பிள்ளைங்க நான் சொல்லி கொடுக்க முடியலை. என் பிள்ளையை நான் நல்ல வளமாக கொண்டு வர்றதுக்காக உறவுகளான நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை எனக்கு செய்யலுமென்னா செய்யுங்க. தம்பி கிருஷ்ணாக்கும் தம்பி கவிதாசுக்கும் நான் வந்து கேட்டதுக்கு, நாங்கள் என்னை வீடு தேடி வந்து என்னை நிலையை எடுத்து சொன்னதுக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். அதை விட நான் கிருஷ்ணாண்ட குடும்பத்துக்கு நன்றி சொல்கிறேன். மேலேயே நான் வந்து பெரிய ஒரு ஆறுதல் அடைஞ்சேன். நான் என்ன இந்த காலத்தில் உறவுகள் கூட எனக்கு ஆறுதல் சொல்ல இல்லை, கஷ்டப்பட்ட நான் என்று சொல்லி எல்லாருமே என்னை கடங்காரியாக ஒதுக்கி வச்சு பார்த்த இடத்துல
கிருஷ்ணா விட்ட போனான். அக்கா, அண்ணா, மேர், அத்தான் மேர், அம்மா, அப்பா எல்லாருமே எனக்கு சொன்ன ஆறுதல் கதையில் தான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி திரும்பி வந்தேன். நான் அன்றைக்கு கூட கிருஷ்ணா வந்து திரும்பி போன பட்சம் எனக்கு சரியான மன வேதனை. நான் திருதிஷ்டியாக போனேன். கிருஷ்ணாவை சந்திக்கலையே எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, எனக்கு மீழ்ச்சி இல்லைன்னு நினச்சேன். நான் உண்மையிலேயே தம்பி வந்து எனக்கு நிம்மதியாக இருக்குது, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ரெண்டு தம்பியாக்களுக்கு மிக்க நன்றி. தங்கச்சி, அப்போ இப்போ தான் வந்திருக்கீங்க டியூஷனால், என்ன மாதிரி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறோம், கொஞ்சம் கஷ்டம் தான். கஷ்டம், என்ன சாப்பிட்டீங்க மதியம்? சாப்பிட்டேன். சாப்பிடலையா? ஏ, சமைக்கலையாக்கா? ஆ, சாப்பிடாம தானே டியூஷனுக்கு போனீங்க? என்ன செய்வோம் பிரச்சனைக்கு? அம்மாவை நீங்கள் தான் புத்திமையாக சொல்லுவோம் தங்கச்சி, சரி தானே? இதுவே கடைசி முதன்மையாக இருக்கணும், நாங்கள் ட்ரை பண்ணுவோம், சரி தானே? முயற்சிப்போம். சின்ன சின்ன பிரச்சனை இல்லை, தெரியும் தானே? ஒரு 1000 ரூபாய்க்கு இவ்வளோ கஷ்டம் உண்டு. இப்போ சொல்லுங்க, சொல்லுங்கள், நீங்கள் நினைக்கிறத சொல்லுங்கள். ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன், எப்பயும் அன்றைக்கு நீங்கள் அம்மாவை கேட்டனீங்களா? நீங்கள் சாக மண்டு கேட்டனீங்களா? ஏன் அப்படி கேட்டீங்க சொல்லுங்க. நீங்கள் உங்களோட ஒரு மாமாவை நினச்சி கதைங்க சொல்லுங்க. அம்மாண்ட தம்பியோட கதைப்பீங்க தானே சொல்லுங்க. ஏன் அப்படி கேட்டீங்க? நிறைய கஷ்டம் அண்ணா, நிறைய கஷ்டம் இருக்கையில் இருந்துட்டு அதுக்கு என்ன சாரதா முடிவா? வளமையாக சாப்பிடாதானே போறீங்க டியூஷன்? சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன்டா, நீங்கள் ஒரு நாளும் அப்படி ஒரு நாள் நினைக்கக்கூடாது, சரி தானே? என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் இருக்கேக்குள்ள தீர்க்காத பிரச்சனை நீங்கள் எல்லாரையும் தீர்க்கலாமா? இல்லை தானே? அப்போ நீங்கள் அப்படி ஒரு நாள் யோசிக்கக்கூடாது. அம்மா யோசித்தாலும் நீங்கள் அப்படி யோசிக்கக்கூடாது. என்ன, நாங்கள் இருக்கோம் தானே, ஏதாவது செய்வோம். ஏன்னா அம்மாவுக்கு இப்போ எவ்வளோ தேவையா வீட்டு வீட்டு பிரச்சனைக்கு? சொன்னோம் அம்மா உங்கள்கிட்ட சொல்லல. சரி, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வேறு இந்த காசு தந்ததாவின் அம்மாவுக்கு நன்றி. இதுமே இதுக்கு மேலே ஏதாவது உதவி செய்யாக்கள் இருந்தால் உதவி செய்ய. சரி, ஓகே. நீங்களும் பொம்பளை பிள்ளை, சின்ன ஆள் தானே, இப்போ வந்து நிறைய கதைக்க மாட்டேன். நான் ஏன் அக்காவோட கதைச்சாச்சு தானே, ஸோ வந்து நாங்கள் முடிச்சு கொள்வோம். மேலே வந்து சாப்பிடாம டியூஷனு போனதுன்றது எனக்கு சரியான இதாக போயிட்டு தான். இன்றைய கொஞ்சம் மகளியா டியூஷன், அப்போ நானும் வந்து விடியவே கடங்காரன் விடியவில்லை. 6:30க்கே வந்துட்டேன் அந்த அக்கா. அப்போ அவாவுக்கு கொடுக்க வேண்டிய காசுக்காகத்தான் நான் ஓடி திரிஞ்சு. நான் எவ்வளோ கொடுக்கணும் அது அவளுக்கு தான் அந்த அக்கா பாவம் நான் சொன்னேன் கஷ்டத்தில். எவ்வளோ கொடுக்கணும் அவளுக்கு? நான் 1 லட்சம் கொடுக்கணும். அதை விட என் 2 பேர் ஃபோன் அடிச்சுட்டு வர்றேன்னு சொல்லி சொன்னவே. அப்போ நான் சொன்னேன், நான் வீட்டை இல்லை, எங்களோட அம்மாவையும் முடியே கூப்பிட்டு. சரி, இப்போ நான் உங்களுக்கு தந்தை இருக்குதானே, அதை ஒரு பார்த்து யாருக்கு கொடுக்கலுமோ கொடுங்கோ, நாங்கள் பார்ப்போம். சரியா? சரியாம்மா, வரட்டா போயிட்டு. ஒரு நாள் அப்படி யோசிக்கக்கூடாது, நீங்கள் படிப்பை மட்டும்தான் யோசிக்கணும், சரியா? ஒரு வேளை அப்படியே சாப்பாட்டுக்கு நீ இல்லை, இந்த மாதிரி கஸ்டமர் வந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க பாப்போம். இன்றைக்கு உங்களுக்கு சாப்பிடாம கூட நாங்கள் இருப்போம் கிருஷ்ணா. அது நாங்கள் 2 பேரும் எனக்கு இப்போ காலமாக நாங்கள் ஒரு கறியும் சோறும் சமைச்சோம்னா 3 நேரம் எங்களுக்கு அது போதுமானது, நிறைவான சாப்பாடு தான். இன்றைக்கு நான் வந்து வருஷம் பிறந்த நேற்று வருஷத்தில் அண்டே ஆக்கள் வந்து போனது. நான் ஒரு சுத்தவர எங்களோட வீதம் தான் முழு சமுதாயம். ஒருவர்கிட்ட கூட நான் வருஷத்துக்கு போய் பிள்ளைக்கு உடுப்படுத்து கொடுத்தீங்களா வருஷத்துக்கு? ஒவ்வொரு முறையும் எடுத்து கொடுக்குறேன் நான், இந்த முறையினால முடிவு எடுத்து கொடுக்கல. இப்போ உங்களோட கையில் இருக்கா செலவு காசு? இருக்கா இல்லை கிருஷ்ணா? நேற்று கை விசேஷம் தந்த காசு. யார் வந்து? ஒரு 500 ரூபா ஒரு அண்டியூரா தான் தந்தவா.
என்ன தேவையா இருக்குது அவியல் வந்து வெளிநாட்டுல இருக்க மகனாக்கள் இருக்கணும். ஆனாவே வந்து எங்களுக்கு முழுமையாக உதவி செய்ய அங்கே இருந்து செய்ய முடியாத சூழ்நிலை. அப்ப இவியலுக்கு அனுப்புறதுல எங்களுக்கு ஒரு 5000 அப்படியே நான் போய் உதவி என்று கேட்குற நேரம் கடன் இல்லாமல் தருவேன். என்னண்டா இப்போ ஒரு விஷயம் தானக்கா, நீங்கள் வந்து சாப்பிடாம இருக்கணும் சரிதானே? இப்போ இதுதான் இது நான் இது அப்படி இல்லை கிருஷ்ணா, நான் சில வேலை நான் எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே இங்கே இது இதை இது அப்படிங்க இதை நீங்கள் இதை நீங்கள் அப்புறம் இதையும் கடனை கொடுக்கக்கூடாது. ஒரு நாலஞ்சு நாளைக்கு நான் காணும் தானே, சாப்பிடுங்க பிள்ளைய சாப்பிடாம அனுப்பணும் சரிதானே? அதை நீங்கள் கடன் கொடுங்க, அப்புறம் இதுவும் கொடுக்கக்கூடாது சொல்லி போடணும். சரியா போயிட்டு வரோம், சரிதானே? சந்திப்போமா. ஓகே ஓகே, பாயா. சரி.